Om Ajnana Timirandasya Jnananjana Chalagaya Satsurun Militam Yena Tasmai Shri Guru Namaha Nama Om Vishnu Padaya Vishnupreshtaya Kutane Srimade Bhakti Vedanta Swami Namaste Satsani Devi Gurava Chamine Devi Shemsa Shunyavani Vasya Kuteshutani Jai Sri Krishna, Chaitanya, Prabhu Nityananda, Sri Advaita, Sri Balasana, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna. So, இனிமையான மாலை பொழுதுல நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இங்க வந்திருக்கிற பக்தர் எல்லோருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்ற அடையணும்னு பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். சமஸ்கிருத கேலண்டர்ல இதுக்கு வந்து கார்த்திக் மாதம் பேர். தமிழ்ல கார்த்திகை மாதம் வேற, சமஸ்கிருத கேலண்டர்ல கார்த்திகை மாதம் வேற. தமிழ் மாதத்துல இது புரட்டாசி மாதம். ஸோ எனிவே இது ரெண்டுமே ஒன்னா வந்திருக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு வந்த மாதம், கார்த்திகை மாதம் கிருஷ்ணருக்கு. அதாவது வைஷ்ணவா கேலண்டர்ல, அதாவது சமஸ்கிருத கேலண்டர்ல கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷம். பகவத்கீதையில கூட கிருஷ்ணன் நான் மாதங்களில் மார்கழியா இருக்கின்றேன்னு சொல்றேன். மார்க மாகாணா மார்க்க சீர்ஷோகம், நான் மாதங்களிலே மார்கழி மாகமா இருக்கின்றேன்னு சொல்றேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிடித்தது மார்கழி மாதம். பகவானுக்கு மிக பிரியமானது பக்தர்கள், கோபர்கள், கோபிகள், பிருந்தாவனத்து கோபிகள், அதே ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்கு மிக பிரியமான நெருக்கமான பக்தர். அவங்க கிருஷ்ணருடைய சக்தி தான். கிருஷ்ணர் வேற, ராதாராணி வேற இல்ல. கிருஷ்ணருக்கு வந்து அவங்க எனர்ஜி சக்தி தான் ராதாராணி. கிருஷ்ணருக்கு ஆன்மீக ஆனந்தம், கிருஷ்ணருக்கு பரவசம் தரக்கூடியவங்க. ஆன்மீகத்துல பரவசம், ஹலாதினி, பிளஷர் பொட்டன்சி, கிருஷ்ணருடைய பிளஷர் பொட்டன்சி, கிருஷ்ணருக்கு பரவசம் தரக்கூடிய சக்தி ஸ்ரீமதி ராதாராணி, ஹலாதினி சக்தி. அவங்களுக்கு ரொம்ப பிரியமானது இந்த கார்த்திகை மாதம். அப்போ வைஷ்ணவ கேலண்டர்ல, இப்ப தமிழ்ல சித்திர வைகாசி எல்லாம் சொல்ற மாதிரி, வைஷ்ணவ கேலண்டர்ல கேசவ மாதம், நாராயண மாதம், மாதவ மாதம், கோவிந்த மாதம் சொல்லி, இது வந்து தாமோதர மாதம். இந்த மாதம் வந்து தாமோதர மாதம். இந்த மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பத்ம புராணம், ஸ்கந்த புராணம், பல்வேறு புராணங்கள்ல இந்த மாதத்துடைய மகிமையை சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்துல என்ன பக்தி சேவை பண்ணாலும் 100 மடங்கு பலன் தரக்கூடியது. என்ன ஆன்மீக சேவை பண்ணாலும், பக்தி பண்ணாலும், அது 100 மடங்கு நன்மை தரும் அப்படின்னு பத்ம புராணம், ஸ்கந்த புராணம், புராணங்கள்ல இந்த மாதத்துடைய மகிமை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப யாராவது இந்த மாதத்துல கிருஷ்ணருக்கு, பகவான் கிருஷ்ணர், அவருக்கு நிறைய பேர் இருக்கு. சமீபத்துல கூட நாங்கெல்லாம் ஒரு சத்சங்கம் பண்ணிட்டு இருந்தோம். அதுல கடவுளுக்கு பேர் இருக்கா, கடவுளுக்கு ரூபம் இருக்கா, அவருக்கு பேர் இருக்கா, அவர் ஊர் இருக்கா, கடவுளுக்கு என்ன பேரு, கடவுளுக்கு என்ன ஊரு, கடவுளுக்கு என்ன ரூபம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? கடவுளுக்கு பேர் இருக்கா, கடவுளுக்கு ஊர் இருக்கா, கடவுளுக்கு ரூபம் இருக்கா, இருக்கா? கடவுளுக்கு பேர் இருக்கா? இல்ல. கடவுளுக்கு இருங்க இருங்க, நீங்க ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் சொல்லக்கூடாது. அவங்க நிறைய படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க சாஸ்திரம் படிக்கிறாங்க, பகவத்கீதா பாகவதம். அதனால நம்ம சில விஷயங்களை செவி வழியா யாராவது சொல்றாங்க அப்படி கேட்டு உறுதிப்படுத்த கூடாது. அதாவது அவங்க அந்த எழுத்து வீட்டுல இருக்கிறவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அப்புறம் நாங்கள் இந்த வாரமலர் புஸ்தகத்தில் படித்தோம், ஒரு குமுத புஸ்தகத்தில் படித்தோம், ஆனந்தவிடர் புஸ்தகத்தில் படித்தோம். அதில் அதிகாரப்பூர்வமான தகவல் மகாபாரதம், ராமாயணம், பாகவதம், ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், இந்த புராணங்கள் இருக்கு. அந்த புராணங்கள்லேருந்து பெறக்கூடிய தகவல்கள். அப்புறம் அந்த மகான்கள், மகாத்மாக்கள், மகான்கள், வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, சைத்தன்ய மகாபிரபு, சுவாமி பிரபுபாதர், இந்த மாதிரி நிறைய ஆச்சாரியன்மார்கள் இருக்காங்க. அவங்க கடவுளை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு சமுதாயத்துல எப்பவுமே ஒரு குழப்பம் இருக்கு,
கடவுளுக்கு ரூபம் இருக்கா இல்லையா? கடவுளுக்கு ரூபம் இருக்கா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க, கடவுளுக்கு ரூபம் இருக்கா இல்லையா? நீங்க நம்புறீங்களா கடவுளுக்கு ரூபம் இருக்கு? கடவுள் உருவமானவர் அருவமானவர். ரூபம் இருக்கு நம்புறீங்க, நீங்க என்ன நம்புறீங்களா? எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்க, நீங்க கடவுளுக்கு ரூபம் இருக்குனால நமக்கு ரூபம் இருக்கு. ரூபம் அருபம் ரெண்டும். இந்த கேள்வி வந்து பகவத்கீதையினுடைய 12வது அத்தியாயம். மொத்தம் பகவத்கீதையில 18 அத்தியாயம் இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் இந்த பூமியில இருந்த பொழுது அவரே உபதேசித்தது பகவத்கீதை. கிருஷ்ண பகவான் இந்த பூமியில இருந்த பொழுது அவரே உபதேசித்தது பகவத்கீதை. மொத்தம் 700 ஸ்லோகம், 18 அத்தியாயம். அதுல 12வது அத்தியாயத்தின் துவக்கத்துல முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார். கிருஷ்ணா, உங்களை உருவத்தோடு வழிபடுறது சிறந்தது, பக்குவமானவங்களா? உங்களை தோன்றா ரூபத்தில் வழிபடுவோம் பக்குவமா? அர்ஜுன் என்ன கேள்வி கேட்கிறாரு? ஏன்னா இந்த பெரிய பக்தருடைய கேள்வியெல்லாம் நம்மை போல உள்ளவங்களுக்கு நன்மை தெரியும். அர்ஜுனனுக்கு தெரியும் கிருஷ்ணர் யாருன்னு, நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா பின்னாடி நம்ம தானே பகவத்கீதை படிக்க போறோம். அப்ப அர்ஜுனன் கேள்வி கேட்டாரு, கிருஷ்ணா உங்களை இந்த முன்னாடி நிக்கிறீங்க இல்லையா, இந்த ரூபத்துல வழிபடுறது பக்குவமானதா, இல்ல உங்களை தோன்றா ரூபத்துல வழிபடுறது பக்குவமானதா, இதுல யாரு பக்குவமானவங்க அப்படின்னு அர்ஜுனன் கேள்வி கேட்கிறேன். அவ பகவான் சொல்றாரு, இந்த ரெண்டு வழியிலுமே என்னை அணுக முயற்சி பண்ணலாம். என்னை தோன்றா ரூபத்திலையும் அணுக முயற்சி பண்ணலாம், எனது உருவத்திலையும் அணுக முயற்சி பண்ணலாம், ரெண்டுலையுமே என்னை அணுக முயற்சி பண்ணலாம். கடவுளை அருவ பிரம்மமா அவங்க சொன்ன மாதிரி அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு, அவர் தோன்றா ரூபத்துல எங்கும் வியாபிச்சிருக்காரு அப்படின்னு கடவுள் எங்கும் இருக்கிறதா நினைக்கலாம். அதே சமயம் அவர் முழு முதற் கடவுளாகவும் நினைக்கலாம். ரெண்டுமே அவர் அடையிறதுக்கான வழிதான். ஆனா ஒன்று ரொம்ப கடினமானது, ரொம்ப ஒன்று சுலபமானது. எது ரொம்ப கடினமானதுன்னா, கிளேஷோ அதிகர தேசா அவ்யக்தா சத்த சேதசா, கிளேஷோ அதிகரத்தை அவ்யக்தாகி கதி துக்கம் தேகவா, அவ்யக்தாகி கதிர் துக்கம். அவ்யக்தம்னா தோன்றா ரூபம், வியக்தம் அவ்யக்தம். நீங்க ரூபம் அருவம் சொன்னீங்க இல்லையா, வியக்தம் அருவம் அவ்யக்தம். கடவுளை தோன்றா ரூபத்திலேயே அணுகலாம், ஆனா அது ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க, நான் உங்ககிட்ட ஒரு கிருஷ்ணருடைய போட்டோ கொடுத்து இந்த மாதிரி கடவுளை தியானம் பண்ணுங்க அப்படின்னா நீங்க ஈஸியா தியானம் பண்ணிடுறீங்க. கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வச்சிருப்பாரு, அவர் தலையில மயிர்பீடி வச்சிருப்பாரு, அவர் மழைக்காலத்து மேகதி ஒத்த நேரத்துல இருப்பாரு, அவர் மஞ்சள் நிற பீதாம்பரை அறிவுறுத்திருப்பாரு, அவர் மார்பில சீவஸ்து கூறி இருக்கும், அவர் கழுத்துல கௌஸ்துபம் மணி இருக்கும், அவர் என்று மாடத வைஜி மாலை அணிஞ்சிருப்பாரு, அவருடைய கண்கள்லாம் தாமரை இதழ் போல இருக்கும் அப்படின்னு ரொம்ப சுலமா தியானம் பண்ணிடலாம். இதே நீங்க வந்து ஒரு சூன்யத்தை தியானம் பண்ணுங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னத்தை தியானம் பண்றது, சூன்யம் அது என்னது என்னது அப்ப நினைக்கும் போது என்ன தோணும், நீங்க ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது இதுதான் அப்படின்னு தெரியாம, இதுதான் அப்படின்னு தெரியாத நம்ம தியானிக்க முடியாது, அது மேல அன்பு செய்யவும் முடியாது. இப்ப கிருஷ்ணர் மேல அன்பு பண்ணுன்னு ஈஸியா பண்ணிடலாம், கிருஷ்ணர் மேல அன்பு செய்யுங்க, மாதாஜி அடுத்த வாரம் அடுத்த வருஷம் வந்து கோகுலாஷ்டமி வருது, நீங்க கொஞ்சம் கொலகட்டை பண்ணி கொண்டு வாங்கன்னா நீங்க உடனே பண்ணிட்டு தருவீங்க. ஏன்னா அது கிருஷ்ணருக்கு மேல அன்பு செய்யலாம். நீங்க தோன்றா ரூபத்துக்கு இறைவனுக்கு படைங்க அப்படின்னு நீங்க என்னத்தை படிப்பீங்க, என்ன சொல்லி படைப்பீங்க, ஏ தோன்றா ரூபமே எல்லாமே எடுத்துக்கணும் சொல்லுவோம் இல்லையா? அதனால அந்த பாதை ரொம்ப கடினமானது, அந்த பாதை வந்து ரொம்ப ரொம்ப கடினமானது. கடவுளை வந்து அணுகிறது அது தோன்றா ரூபத்துல, அதுக்கு வந்து பிரம்மம்னு பேர், பிரம்மம். அதாவது பாகவதத்துல இறைவனே மூன்று நிலையில அணுகலாம்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல இறைவனே மூன்று நிலையில அணுகலாம், பிரம்மேதி பரமாத்மேதி பகவானேதி சந்தி வதந்தி தத் தத்துவ வித தத்துவம் யஜானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானேதி சந்தி. அது இரண்டற்ற பரம்பொருளை பிரம்மமாகவும் அணுகலாம், பரமாத்மாவையும் உணரலாம், பகவானாகவும் அணுகலாம். அது எப்படின்னா, எங்க ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு பிரபுபாதர், அது எப்படின்னா சூரியன், சூரியன் நம்ம பாக்குறோம், சூரியனை எப்படி நம்ம உணர்றோம், சூரியன் இருக்குன்னு எப்படி உணர்றோம், அந்த ஒளி. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், காலையில 6 மணிக்கு வெளிச்சம் வந்தது, வெளிச்சம் வந்து ஏதோ சூரியன் வந்துருச்சு அப்படின்னு உணர்றோம். அப்ப சூரியனுடைய சக்தி அந்த வெளிச்சமும் உஷ்ணம், வெளிச்சமும் உஷ்ணம் என்னது, சூரியனுடைய சக்தி. அந்த சூரியனுடைய சக்தியை நம்ம உணரும் போது சூரியன் வந்துருச்சு, அப்புறம் நான் வெளியில வந்தேன் இல்ல மொட்டை மாடிக்கு போனேன், இந்த வெளிச்ச உஷ்ணம் எங்கிருந்து வந்துச்சு, அதுவும் அந்த வட்டத்திலிருந்து வந்தது, அது சூரிய வட்டம். அப்ப இதை விட நான் வீட்டுக்குள்ள இருந்து சூரியனை உணர்ந்ததை விட இன்னும் ஒரு படி மேல போய் எப்படி பாக்குறது, வட்டத்தை பாக்குறேன், இந்த வட்டத்திலிருந்து தான் வந்தது. அப்ப இந்த வட்டம் தான் இந்த சூரிய வட்டம், இந்த சூரிய கோலத்திலிருந்து தான்
இந்த வெளிச்ச உஷ்ணம் வந்தது அப்படிங்கறத நான் உணர்றது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேல போய் உணர்றது, அந்த சூரிய வட்டத்துல யாராவது இருக்காங்களா, அந்த சூரிய கோலம் இயங்கிட்டு இருக்கா, அங்க யாராவது ஒரு தேவதை கடவுள் இருக்காங்களா, யாரு கட்டுப்படுத்துறாங்க, அந்த சூரிய கிரகம் அந்த சூரிய கிரகம் எப்படி இயங்குது, யாரு இயக்குறாங்க, அது தானா இயங்குதா, அது தானா இயங்குதா, அந்த சூரிய கோலை யார் இயக்கிட்டு இருக்காங்க, எப்படி இயங்குது அப்படிங்கிறது அது ஆராய்ச்சி. அப்ப அது வந்து முழுமையான நிலை. அப்ப சூரியனை வெளிச்சத்தை வச்சு உணரலாம், அந்த வட்டத்தை பார்க்கும்போதும் உணரலாம், அதுக்கு மேல ஒரு படி போய் அந்த சூரிய கோலத்தை பற்றி ஆராய்ந்து படிக்கிறதுலயும் உணரலாம். அதே போலதான் இறைவன் உணர்றது மூன்று நிலை. அவர் தன் சக்தியின் மூலமா எங்கும் வியாபிச்சிருக்காரு. இறைவன் தன் சக்தியின் மூலமா எங்கும் வியாபிச்சிருக்காரு. அவருடைய கரங்கள் எல்லா பக்கம் இருக்கு. பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, சகஸ்ர யோக பாக்கியார்த்தம் அகம் அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. அவருடைய கரங்கள் எங்கும் நீண்டு இருக்கு, அவர் பாதங்கள் எங்கும் நீண்டு இருக்கு. அவர் இல்லாத இடம் இல்லை, நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் இல்லை. அவருக்கு எல்லையும் கிடையாது, கடவுளுக்கு எல்லை கிடையாது, அவர் இல்லாத இடமும் கிடையாது, அவருக்கு இல்லாத இடமும். அதனால ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அப்படி எல்லையற்றவர், அந்த எல்லையற்ற பரம்பொருளை எங்கும் வியாபிச்சிருப்பவரை எப்படி இந்த ரூபத்தில் இருக்காருன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. சிலர் என்ன கேட்பாங்க, கடவுள் தான் எங்கும் வியாபிச்சிருக்காரு, அவர் எல்லையற்றவராச்சே, அவர் எப்படி இதுக்குள்ள நீங்க கொண்டு வர முடியும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க இஸ்லாம் சகோதரர்கிட்ட பேசுனீங்கன்னா, இஸ்லாம் சகோதரர் சொல்லுவாங்க, அல்லாஹ் அல்லாஹ் தான் கடவுள், ஹுதா ஹுதா அல்லாஹ் ஹல்லொந்து இல்லா, அங்க ஒண்ணும் இல்ல, அவர் இறைவன் எங்கும் வியாபிச்சிருக்காரு. அவளை பொறுத்த வரைக்கும் இறைவன் ரூபமற்றவர், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் ரூபமற்றவர். ஆனா அந்த ரூபமற்ற தன்மைக்கு பின்னாடி யார் இருக்காங்க, எப்படி நடக்குது, படைப்பு இருக்கு, படைப்பு நிகழுது, படைப்பு நிகழுதுன்னா படைப்புக்கு பின்னாடி யார் இருக்காங்க, ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி எப்படி ரூபம் இல்லாம இருக்கும். இப்போ நான் இந்த அறைக்குள்ள வந்தேன், இந்த அறைக்குள்ள வரும்போது இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு, இந்த ஃபேன் தானாக தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா இது நான் நினைக்கிறேன் இந்த ஃபேன் தானா ஓடுதுன்னு, ஆனா யாரோ சுவிட்ச் போட்டிருக்காங்க, சுவிட்ச் ஒருத்தர் போட்டிருக்காங்க, சுவிட்ச் ஒருத்தர் ஆஃப் பண்றாங்க, அப்ப அதுக்கு பின்னாடி ஒருத்தர் ஆப்ரேட் பண்றாங்க. அப்போ இந்த இந்த சக்தி இயங்குறோம்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஹையர் எனர்ஜி உயர்ந்த சக்தியோட தொடர்பு இருக்கும். அந்த உயர்ந்த சக்தி வந்து ஒண்ணுமில்லாத இருக்க முடியாது, அதுக்கு பெரிய மூளை இருக்கும். இப்போ இந்த ஃபேனு ஒரு ஒரு யந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு விஞ்ஞானியோட மூளை இருக்கு. விஞ்ஞானியோட மூளை இல்லாமல் இந்த ஃபேனு இயங்காது. ஃபேனு ஒரு ஒரு மெஷினை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நிறைய பொருள் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறோம். அப்போ விஞ்ஞானிகள் தங்களுடைய மூளையை வச்சு நிறைய பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க, லைட் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபேன் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ எங்களுடைய குரு ஆச்சாரியர் கேட்டாரு, விஞ்ஞானிகள் வந்து லைட் கண்டுபிடிச்சிருக்காங்க, நல்ல விஷயம்தான், ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன பல்பா கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு லைட்டு உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாமே. இப்ப இறைவனுடைய கண்டுபிடிப்பு இருக்கு, இறைவன் ஒரு சூரியன் கொடுத்திருக்காரு, அது உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது. ஆனா விஞ்ஞானியோட ஒரு விளக்கு வந்து இந்த அறைக்குள்ள மட்டும்தான் கொடுக்க முடியும், அவருக்கு உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்க முடியாது. அப்ப என்னதான் மனிதன் அவருடைய ஆற்றலை முழுவதும் வெளிப்படுத்தினாலும் இறைவனுடைய ஆற்றலுக்கு ஈடாக முடியாது. சோ என்னதான் மனிதன் சோ என்னதான் மனிதன் தன்னுடைய முழு ஆற்றலையும் உபயோகப்படுத்தினாலும் இறைவனுடைய சக்திக்கு முன்னாடி அவன் சக்தி ஒன்றுமே கிடையாது. இப்ப எவ்வளவு வெளிச்சம் லைட் கண்டுபிடிச்ச எலக்ட்ரீஷியன் அந்த சயின்டிஸ்ட் ஏன் ஒரு சூரியன் உற்பத்தி பண்ண முடியாது, அது அவனால முடியாது. அப்ப சூரியன் இப்ப இந்த கரண்ட் இருக்குன்னா, இப்ப இந்த லைட்ல கரண்ட் வருது, இந்த கரண்ட் வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியல ஆனா கரண்ட் வருது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிபார்ட்மெண்டே இருக்கு. மின்சாரத்துறை அமைச்சர் இருக்காரு, எல்லாத்துக்கும் ஒரு பிரதானமந்திரி இருக்கு, பிரதானமந்திரி கீழே மின்சாரத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் கீழே ஜேஇ ஏஇ, அவரு கீழே வந்து போர்மேனு, அவரு கீழே லைன்மேனு, இல்லை ஒரு பெரிய டிபார்ட்மெண்டே வேலை பார்க்க முடியாது. ஒரு கரண்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிபார்ட்மெண்டே வேலை பார்க்கும். அந்த மாதிரி இறைவனுடைய படைப்புக்கு பின்னாடி பெரிய டிபார்ட்மெண்டே இருக்கு, அதுதான் தேவதைகள்.
கடவுளுக்கு ரூபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையே தேவையற்றது. ஏன்னா கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னா எனக்கு எங்கிருந்து ரூபம் வந்தது? கடவுளுக்கு சிந்தனை இல்லைன்னா எனக்கு எங்கிருந்து சிந்தனை வந்தது? கடவுளுக்கு எனக்கு படைக்கூடிய திறன் இருக்குன்னா கடவுள்கிட்ட படைக்கூடிய திறன் இருக்கிறதுனால எனக்கு படைக்கூடிய திறன். இது எப்படின்னா ஒரு சிறிய அம்சம் மாதிரி, நெருப்புல இருந்து ஒரு நெருப்பு பொறி, நெருப்பு நிறைய சக்தி இருக்கு, அதுக்கு ஒரு நெருப்பு பொறி தெரிச்சு விழுந்தா அதுவும் நெருப்பு தான், பட் அளவுல வித்தியாசம் இருக்கு. பொழுந்து விட்டு எரியும் நெருப்புக்கும் ஒரு நெருப்பு பொறிக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி இறைவன் எல்லையற்றவர், அவருடைய சிறிய அம்சம் நானும் எனக்கு ஒரு சக்தி இருக்கு. அப்ப அந்த சிறிய அம்சமான ஒரு ஜீவனுக்கு எனக்குள்ளே எவ்வளவு சக்தி இருக்கும் போது என்னை படைத்து இறைவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு? அப்ப சக்தி இருக்கு, புத்தி இருக்குன்னா அப்படி எப்படி அப்படி இருக்கிறவர் எப்படி ஒருத்தர் ரூபம் இல்லாதவரா இருக்கு? சக்தியும் புத்தியும் இருக்கு, சக்தி இயங்குது அப்படின்னா அதுக்கு இன்னொரு புத்தி இருக்கணும், அந்த சக்தியும் புத்தியும் இருக்குன்னா அவர் ரூபமா இருக்கும், அவ்வளவுதான். அப்படிதான் வைஷ்ணவாச்சாரியர் சொல்றது. அப்ப கடவுளுக்கு ரூபம் இருக்கு, ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா அவருடைய ரூபம் சச்சிதானந்த விக்கிரக, சச்சித் ஆனந்தம், நித்தியமான அறிவு நெறிந்த ஆனந்தமான ரூபம். இன்னைக்கு நாங்க வந்து இந்த தாமோதரர் பூஜை பண்றோம். தாமோதரர் பூஜையில வந்து இந்த தாமோதரர் வழிபாட்டுல 8 பாடல் இருக்கு. அது வந்து வியாச மகரிஷி, வியாச தேவர் எழுதியிருக்காரு. வியாச மகரிஷி யார் தெரியுங்களா? மகாபாரதம் எழுதினாரு. அவர் வந்து அவர் சாதாரண அவர்கள், அவர் வேத வியாச, அவர் கிருஷ்ண துவாபாயன வியாச, பகவான் கிருஷ்ணர் தான் வியாசர் அவதாரம் பண்ணார். வியாசாய வியாச ரூபாய விஷ்ணுவே பிரபஞ்சம், அதாவது வியாச மகரிஷி. அவர் பகவானால சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம், அதனாலதான் ஒரு நாள் வேதங்களை எழுத முடியுது. சாதாரண மனிதர்களால வேதங்கள் எழுத முடியாது. இன்னைக்கு பெரும்பாலும் இன்னைக்கு உள்ள அரசியல் தலைவர்கள்லாம் வேதங்கள்லாம் யாரோ மனுஷங்க எழுதி வச்சுட்டாங்க, புராணங்கள்லாம் மனுஷங்க எழுதி வச்சுட்டாங்க, ராமாயணம் மகாபாரதெல்லாம் கட்டுக்கதை அந்த மாதிரி பேசுற முட்டாள அரசியல்வாதிகளா இருக்காரு. ஆனா இதெல்லாம் உண்மை, இது இதிகாசம்ங்கிறது இங்க நடந்தது, இது பொய்யெல்லாம் இல்லை. ஆனா நமக்கு சரியா சொல்லிக் கொடுக்கல, அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல, மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. இதை பத்தி நம்ம எங்க சொல்லிக் கொடுக்கணும்? ஸ்கூல்லையும் கிடையாது, காலேஜ்லயும் கிடையாது இல்லையா? அப்போ வியாச மகரிஷி ஒரு 8 பாட்டு பாடியிருக்காரு. அது வந்து சத்தியவரத முனிங்கிற ஒரு பக்தர் அந்த பாட்டு வந்து பாடியிருக்காங்க. தாமோதரருடைய பூஜை அப்போ அந்த பாட்டு நாங்கள் பாடுவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு பாடுவோம் அந்த பாட்டு. அதுல முதல் பாடல் என்னன்னா அவர் என்ன பாடுறாரு, நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபாம் லசத் குண்டலம் கோகுலே விராஜமானம் யசோதா பியோ லூஹலாதாவமானம் பராமிருஷ்டமாத்யந்த த்ருதாய நமாம் ஈஸ்வரம். ஈஸ்வரன் கட்டுப்படுத்துறவர், ஈஸ்வரன் கட்டுப்படுத்து, நிறைய கட்டுப்படுத்துறவங்க இருக்காங்க. மழைக்கு ஒரு தேவதை இருக்காங்க, நெருப்புக்கு ஒரு தேவதை இருக்காங்க, காற்றுக்கு ஒரு தேவதை இருக்காங்க, நிறைய தேவதை இருக்காங்க. இப்ப நிறைய மினிஸ்டர் இருக்காங்க, டிரான்ஸ்போர்டேஷன் மினிஸ்டர், டூரிஸ்ட் மினிஸ்டர், எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், தென் பிரைம் மினிஸ்டர், நிறைய மந்திரி இருக்காங்க, ஒரு பிரதான மந்திரி இருக்காங்க. அப்ப நிறைய கடவுள் இருக்காங்க, ஒரு முழுமுதற் கடவுள் இருக்காங்க. ஈஸ்வரா பரம, பரம ஈஸ்வரா எல்லாரையும் கட்டுப்படுத்து. நிறைய தேவர்கள் இருக்காங்க, 33 கோடி தேவி தேவர்கள் இருக்காங்க. அந்த 33 கோடி தேவி தேவர்களும் ஓரொரு துறைக்கு அதிபர்களா இருக்காங்க. மழைக்கு இந்திரன், காற்றுக்கு வாயு, நெருப்புக்கு அக்னி, நீருக்கு வருணன், மருத்துவத்துக்கு அஸ்மி குமாரர்கள், அஷ்ட திக்பாலகர்கள், துவாதச ஆதித்யர்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, இவங்களுக்கெல்லாம் ஓரோ டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த தேவர்கள்லாம் நம்மளோட சக்தி வாய்ந்தவங்க. இப்போ என்னோட ஒப்பிடும் போது எறும்பு ஒரு சாதாரண உயிரினம், எறும்போடு என்ன ஒப்பிட்டா எறும்போட நான் சக்தி வாய்ந்தவர். அப்ப நம்மள தேவர்களோட ஒப்பிடும் போது நம்ம அற்போ உயிரினவர். எப்படின்னா பகவத்கீதையில இருக்கு, உத்தராயண காலம் தட்சிணாயன காலம். உத்தராயண காலம்னா சூரியன் வந்து, நீங்க தினம் சூரியன் உதிக்கிறது பாத்தீங்கன்னா 6 மாசம் வடக்கு திசை நோக்கி போகும், 6 மாசம் தெற்கு திசை நோக்கி. சூரியன் 6 மாதம் வடக்கு திசை நோக்கி போகக்கூடிய காலம் உத்தராயண காலம், சூரியன் 6 மாதம் தெற்கு திசை நோக்கி போற தட்சிணாயன காலம். அப்ப நம்மளுடைய 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு பகல், நம்முடைய 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு பகல், அதாவது நமக்கு உத்தராயண காலம் தேவருடைய பகல் பொழுது, அடுத்த 6 மாதம் நம்முடைய தட்சிணாயன காலம் தேவர்களுக்கு இரவு, அந்த மாதிரி 1 வருஷம், அந்த மாதிரி 100 வருஷம் அவங்களுடைய ஆயுள் காலம். அப்ப நம்முடைய 1 வருஷம் தான் அவங்களுக்கு 1 நாள், அந்த மாதிரி அவங்க 365 நாள், அந்த மாதிரி அவங்க 100 வருஷம். அப்ப அவங்களுடைய ஆயுள் காலம் நம்மளோட அதிகமா இருக்கு. அப்ப கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர் தேவாதி தேவ், தேவாதி தேவ், ஆதி தேவ். நிறைய இருக்காங்க தேவர்கள், நிறைய இருக்காங்க, இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, தென் மகாதேவ். சிவன் வந்து மகாதேவ், மகாதேவ்னா தேவர்களே உயர்ந்தவர். அப்ப கிருஷ்ணர் தேவாதி தேவ், ஆதி தேவ். அப்ப கிருஷ்ண பகவான் வந்து புராணங்கள் என்ன சொல்லியிருக்கு, அவர் பரமாத்மான்னு சொல்லி.
கிருஷ்ண பரமாத்மா. நம்ம யாரோ சிவ பரமாத்மா துர்க பரமாத்மாலாம் கேட்டிருக்கோம். விஷ்ணு பரமாத்மா, சிவ பரமாத்மா, துர்க பரமாத்மா, கணபதி பரமாத்மா, அவங்கவுங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு துறைக்கு கணபதி வினயங்களை போக்குவாங்க கொடுப்பாங்க, கார்த்திகேயன் ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்க தேவருடைய சேனையா இருக்காங்க, சேனாதிபதியா இருக்காங்க, அப்புறம் சக்தி தேவி இருக்காங்க, மகாதேவர் இருக்காங்க, அவங்கவுங்க ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ கிருஷ்ணா வந்து பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா, அவருடைய ரூபம் வந்து சச்சித் ஆனந்தம். அவருக்கு ரூபம் இருக்கு, எனக்கு ரூபம் இருக்கு. இப்போ என்னுடைய ரூபத்துக்கும் கிருஷ்ணனுடைய ரூபத்துக்கு என்ன வித்தியாசம்னா, என் ரூபம் வந்து நிலையில்லை, நான் குழந்தையா இருந்தேன், அப்புறம் எனக்கு வயசாகுது, அப்புறம் நான் இறந்து போறேன், இது நம்ம உடம்புல வரக்கூடிய மாற்றம். ஆனா கிருஷ்ணர் வந்து நவயோன், அவர் எப்பவுமே அழகாக இருக்கு. நீ எங்கேயாவது கிருஷ்ணனுடைய போட்டோவோ வீடியோவோ அவர் வயசாகி தள்ளாடுற மாதிரி அவர் குச்சியெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது பார்க்க முடியும். கிருஷ்ணர் எப்பவுமே இளமையா இருக்கும், அழகா இருக்கும். அவருடைய ரூபம் சச்சித் ஆனந்தம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். பகவானுக்கு ரூபம் இருக்கு. அவருக்கு ரூபம் இல்லைன்னா, கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, நம்மள மாதிரி ரூபம் இல்லைன்னு அர்த்தம். கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னா என்ன அர்த்தம், என்ன மாதிரி ரூபம் கிடையாது, நம்மள மாதிரி ரூபம் கிடையாது. நம்முடைய ரூபம் அழியக்கூடியது, நிரந்தரம் இல்லை, இந்த உடல் இறக்கக்கூடியது. ஆனா கிருஷ்ணனுடைய ரூபம் சச்சிதான, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமா. நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசத் குண்டலம். அவர் காதுல யசோதம்மா குண்டலம் போட்டுருக்கு. அந்த குண்டலங்கள் என்ன, கிருஷ்ணனுடைய கன்னத்துல பட்டு அது கோகுலம் பூரா பிரகாசிக்கு. கிருஷ்ணனுடைய உலகம் வந்து கோகுலம். அப்ப கடவுளுக்கு அட்ரஸ் இருக்கு, கடவுளுக்கு ஐடி ப்ரூஃப் இருக்கு, அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம எப்படி ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப்ல வச்சுக்கிறோமோ, அது மாதிரி கடவுளுக்கும் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப்ல இருக்கு. அவருடைய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் என்னன்னா, அவருடைய உலகம் கோலோகம், கோகுலம். கோலோகம் கோகுலம், கோ அப்படின்னா பசு, கோ அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு, கோனா பசு, கோனா புலங்கள், ரெண்டு. அதனால கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் போதே அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே பசுவோடு சாப்பிடுவாங்க. கோகுலம், கோலோகம், கோவிந்தன், கோபர்கள், கோபாலர்கள், கோபிகைகள் எல்லாம் கோவோடு பசுவோடு சாப்பிடுவாங்க. கிருஷ்ணாவோட உலகம் கோகுலம், பசுக்கள் நிறைந்த குலம். கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் பேரை கேட்டது பாடினாங்க இல்லையா, அப்படிலாம் பாடினாங்க. சோ அது அது கோகுலம், கோலோகம், அந்த உலகம் பசுக்கள் நிறைந்தது. அது சுரபி பசு, சாதாரண பசுக்கள் இல்லை. அது பசுவோடைய மடியில இருந்து பால் சுரந்து அது பூமி ஈரமா அப்படி பால் ஆறா போயிடும், பார்க்கடல் பால் ஆறு. சோ அவர் கிருஷ்ணனுடைய உலகத்துல பசுக்கள் நிறைந்திருக்கு, கோகுலம், கோலோகம். அவருக்கு கோவிந்தன் பேர், கிருஷ்ணாவுக்கு கோவிந்தன். ஏன் கோவிந்தன் பேர் கிருஷ்ணாவுக்கு? பசுக்களை மேய்க்கிறதுக்கு கோபாலன் பேர். அவர் பாலன், கிருஷ்ணர் குழந்தை, அவர் பசுக்களை மேய்க்கிறதுனா கோபாலன். கோவிந்தன் கோ அப்படின்னா நீங்க சொல்லுங்க. கோனா அரசனும், அரசனும் உண்டு. பண்ணிக்க அப்படி நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனா சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்குன்னா உங்களுக்கு தெரியுமா? சாஸ்திரத்துல சொல்லு கோவிந்தன். இங்க இங்க யாரா சொல்றீங்களா? இதுல ஆன்லைன்ல இருக்கிறவங்க கோவிந்தன், அதாவது கோ அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் உண்டு. கோனா அரசன் சொல்லலாம், கோனா பசுன்னு சொல்லலாம், கோனா புலன்கள், அரசன் பசுக்கள் புலன்கள். கிருஷ்ணர் கோவிந்தன் அப்படின்னா பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருவார். கிருஷ்ணர் வந்துட்டாலே பசுக்களுக்கு சந்தோஷமாகும், கிருஷ்ணரை நினைத்தாலே நம்ம புலன்களுக்கு சந்தோஷமாகும். கிருஷ்ணா கோவிந்தன்னாலே பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர். கோபாலன்னா பசுக்களை பராமரிப்பு பாலகன், பாலகன்னா சிறுவர் குழந்தை, ஆயிரக்குலத்து ஆயிரக்குலத்து கொழுந்துன்னு சொன்னாங்க ஆண்டாள் நாச்சியார். ஆயிரக்குலந்து ஆயிரக்குல குழந்தை, கொழுந்து குழந்தைன்னா சின்னது, அந்த கொழுந்துன்னு சொல்லுவாங்க, அந்த இடையில் செடியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கொழுந்து இருக்கு, அது அப்பதான் பிகினிங் ஸ்டேஜ், அது பசுமையா ஆரம்பம். அது குழந்தைக்கு அந்த கொழுந்துன்னு சொல்றேன், ஆயிரக்குல கொழுந்து. அவங்க கிருஷ்ணர், அதனால அவருடைய உலகம்னாலே பசுக்களும் கன்றுகளும் கோபர்களும், கோபர்கள் பசுக்களை பராமரிப்பவங்க, கோபிகள் பசுக்களை பராமரிக்கிறது எல்லாம் பசுவோடு சம்மந்தப்பட்ட, பசுவோடு சம்மந்தப்பட்ட. அதனால கிருஷ்ணருடைய லீலைகள் வந்து ரொம்ப அமிர்தமான, ரொம்ப ரொம்ப அமிர்தம். பகவான் நிறைய லீலை பண்ணியிருக்காங்க, நிறைய அவதாரம் பண்ணியிருக்காங்க.
ராம அவதாரம், நரசிம்ம அவதாரம், வராக அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், எண்ணற்ற அவதாரம், அந்த அவதாரங்கள் எல்லாம் இல்லாத சிறப்பு என்னன்னா கிருஷ்ணருடைய இந்த பால்ய லீலை, கிருஷ்ணாவுடைய குழந்தை பருவ லீலை. நம்ம எந்த புராணத்திலயுமே நரசிம்மர் குழந்தை பருவ லீலை பண்ணாரு, அப்புறம் வந்து வராகமூர்த்தி குழந்தை லீலை பண்ணாரு, பரசுராமர் குழந்தை லீலை பண்ணாரு, அப்படி எல்லாம் படிக்கல. ராமருடைய லீலையில கூட குழந்தை லீலையை படிச்சது, ராமச்சந்திர பிரபு குழந்தையில லீலை பண்ணாருன்னு படிச்சது இல்லை. ஒன்னு ரெண்டு லீலைகள் தான் இருக்கும், அதுவும் பெரிய பேசுற அளவுக்கு எல்லாம் சொல்லப்படலை. ஆனா கிருஷ்ணருடைய லீலைகள் தான் பாகவதத்துல அத்தியாயம் அத்தியாயம் இருக்கு, குழந்தை லீலை. அப்போ அவருக்கு அவருக்கு அட்ரஸ் இருக்கு, கடவுளுக்கு ரூ உலகம் இருக்கு, அவருக்கு ரூபம் இருக்கு, அவருக்கு பக்தர்கள் இருக்காங்க, அவர் அந்த லீலைகளால் அந்த பெயரால் அறியப்படுறார். கடவுளுக்கு ஏன் பேருன்னா அந்த லீலைகளால பெயரால் அறியப்படுறார். இப்ப கோவிந்தன் புலன்கள், கோபாலன் பசுகளை பராமரிப்பவர், கிருஷ்ணர் எல்லாரையும் பசீகரிப்பவர், அந்த மாதிரி அவரோ அவருடைய லீலைகளை வைத்தும் அவருடைய மகிமைகளை வைத்தும் அவருக்கு பல்வேறு பேர், அவருடைய லீலைகளை வைத்தும் அவருடைய மகிமைகளை வைத்தும் பல்வேறு பேர். அப்போ பகவான் நிறைய அவதாரம் பண்றாங்க, நிறைய லீலை பண்றாங்க, அதுல இந்த கிருஷ்ணரோட லீலை, கிருஷ்ணாவுடைய லீலை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த. அந்த கிருஷ்ண லீலையில கூட கிருஷ்ணா மூணு இடத்துல லீலை பண்ணார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருந்து கிருஷ்ணர் இருந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா? கிருஷ்ணர் தோன்ற இடத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? அதுல இன்னும் இருக்கு, மதுராபுரி, துவாரகா, இன்னொரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் தோன்றினார். சோ கிருஷ்ண பகவான் மதுராவில் தோன்றினார், டெல்லியிலிருந்து ஒரு 2 hours டிராவலிங், 2 மணி நேரம் போனா மதுரா, யமுனா நதிக்கரையில மதுராபுரி. அவ மதுரால கிருஷ்ணர் தோன்றினாரு, அவரு வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வந்தார். அப்படி மதுராவில தோன்றின கிருஷ்ணர் அடுத்தது விருந்தாவனத்துக்கு போயிட்டாரு. நீங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த புக்கில் எல்லாம் படிச்சு டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த கதையெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் துவாரகைக்கு போனார், துவாரகையில வந்து 16108 அரண்மனை கிருஷ்ணா, 16000. ஏன் கிருஷ்ணா வந்து கடவுள் அப்படின்னா, அவர் யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல்களை பண்றார். கடவுள் அப்படின்னா அவர் யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல்களை பண்றார். 16108 அரண்மனை, அதுல 16108 மனைவிகள் கிருஷ்ணா. கிருஷ்ணாவுக்கு வந்து 16108 வைஃப்ஸ், அந்த ஒரு ஒரு மனைவிக்கு 10-10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10-10 குழந்தைங்க. அப்ப யது வம்சம் வந்து அன்லிமிட்டெட், எல்லையற்றது. அதான் கிருஷ்ணருடைய, அப்ப அதுலயும் கிருஷ்ணர் யாரும் ஜெயிக்க முடியாது, அவ்வளவு அதிசயம் அற்புதம் பண்ணிருக்கு. இந்த காலத்துல யாராவது ஒரு 2 மனைவி கல்யாணம், ஒரு இன்னொரு கூடுதலா ஒரு மனைவி கல்யாணத்துல அவங்க பராமரிக்க முடியாது, கஷ்டம். ஒரு மனைவியோட வாழ்றதே கஷ்டமா. கிருஷ்ணர் வந்து 16108 மனைவியரோடு குடும்பம் நடத்தினாரு, அது அற்புதமா இருக்கு. ஓரொரு அரண்மனையிலும் கிருஷ்ணர் இருந்தார். ஓரோ இப்ப நீங்க சொன்னாலும் கிருஷ்ணர் எங்கும் வியாபிச்சிருக்காரு, எப்படி அவர் தன் சக்தியின் மூலமா எங்கும் வியாபிச்சிருக்காரு. அவ 16108 அரண்மனையிலும் 16108 கிருஷ்ணர் இருந்தார், 16108 விதமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணாரு. அது நல்ல ஒரு கடவுள். பாரகில அந்த மாதிரி லீலை பண்ணார், மதுராபுரியில கம்சனை வதம் செய்தது அந்த மாதிரி லீலை பண்ணார். ஆனா இதெல்லாம் விட சிறந்தது அவருடைய விருந்தாவன லீலை, கிருஷ்ணாவுடைய விருந்தாவன லீலை, பாலிய லீலை. அதான் லசத்குண்டலம் கோகுலே பிரஜமான், கிருஷ்ணுடைய காதுல போட்டுக்கிற குண்டலங்கள் கன்னத்துல பட்டு கோகுலமே பிரகாசிக்குது சூரியனை போல். அதனால விருந்தாவனத்து கிருஷ்ணர், விருந்தாவனத்து கிருஷ்ணர் வந்து ரொம்ப, அவருடைய லீலைகள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அவருக்கு வந்து இப்ப தாமோதரன் பேர், கிருஷ்ணாக்கு இந்த மாசம் தாமோதரன் பேர். தாமோதரன் பேருக்கு அர்த்தம் தெரியுமா? வந்து கேள்விப்பட்டீங்களா முன்னாடி? தாமோதரன் தமிழ்ல கூட நிறைய பேர் பேர் வச்சிருப்பாங்க, தாமோதரன் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு, தாமோதரன் பழைய பேரா இருக்கு, தாமு மாமு மம்முன்னு பேர் வச்சுக்கலாம், மம்மு கும்முன்னு. இல்ல இல்ல, சான்ஸ்கிரிட்ல இங்க இருக்கா தெரியுமா தாமோதரன்? ஹரே கிருஷ்ணா பிரபு, கிருஷ்ணா பிரபு நான் சொல்றேன். சோ தாம்னா கயிறு, உதிரம்னா உதிரம், தாம் அப்படின்னா கயிறு. அன்னை யசோதை கிருஷ்ணரை உரல்ல கயிற்றுல கொண்டு கட்டினதுனால அவருக்கு தாமோதரன் பேர். அப்ப அந்த லீலையா, அப்ப அந்த லீலை வந்து இந்த மாதத்துல தான் நடந்தது, அதனால இதுக்கு தாமோதர மாதன் பேர். இந்த மாதத்துல என்ன சிறப்புன்னா, அன்னை யசோதா கிருஷ்ணரை உரல்ல கட்டி போட்டாங்க, அதுக்கு தீபாவளி பண்டிகை. அந்த தீபாவளி பண்டிகையில பின்ன நடந்த லீலையில கிருஷ்ணர் பௌமாசுரன் நரகாசுரனை வதம் பண்ணாரு. அயோத்தியாவில் ராமச்சந்திர பிரபு
அதுக்கு முந்தின யுகத்துல திரேதா யுகத்துல ராமச்சந்திர பிரபு தீபாவளி பண்டிகைக்குதான் அவர் அயோத்தியால பட்டாபிஷேகம் திரும்பி சீதையை மீட்டு வந்து ராவணன் எல்லாம் வதம் பண்ணிட்டு அயோத்தியால என்றாங்க. அதான் நிறைய ஒரு பண்டிகைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. தீபாவளி, தீப ஆவலி, தீபங்களை வரிசையாக ஏந்தி கொண்டு அயோத்தியா மக்கள் ராமரை வரவேற்றாங்க. எங்க பிரபு திரும்ப வராங்க, வனவாசம் முடிச்சு வராங்க, ராமருடைய வருகைக்காக காத்திருந்தாங்க அயோத்தியா மக்கள்லாம். அந்த மாதிரி ரொம்ப அழகழகா லீலை அதெல்லாம் இந்த மாதத்துல நடந்ததுதான். அதனால இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதத்துல என்ன பக்தி பண்ணாலும் 100 மடங்கு பலன் கிடைக்கும். அதனால யசோதா அம்மா கிருஷ்ணரை உரல கட்டி போட்டாங்க. யசோதா அம்மா ஏன் கிருஷ்ணரை போய் உரல கட்டி போட்டாங்க? அவர் முழுமுதற் கடவுள். கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள். அவர் இவங்க சொன்ன மாதிரி அவரை பிடிக்கிறது யோகிகள்லாம் தவம் பண்றாங்க. யோகிகள் ஞானிகள்லாம் கிருஷ்ணரை பிடிக்க முடியல அவனால. அவனால கடவுளை பிடிச்சு மனசுல நிறுத்த முடியல. கடவுளை பிடித்து மனதுல நிறுத்த முடியல யோகிகளால ஞானிகளால. ஆனா யசோதம்மா அவரை பிடிச்சி உரல்ல கட்டி போடுறாங்க. யார வந்து பிரம்மம்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ, இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாசந்ததானா பரதாரகேன மாயாச்சித்தானா நரதாரகேன கிருத புண்ணிய புஞ்சா. இந்த யசோதம்மாவும் கோபர்களும் என்ன புண்ணியம் பண்ணிருக்காங்க? இந்த கிருஷ்ண பகவான சிலர் பிரம்மம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு ரூபம் இல்ல, அவர் ஒளிவடிவானவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சிலர் இவரை பிரம்மம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சிலர் இவரை சாதாரண மனுஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. என்னங்க கிருஷ்ணர் அவரு நம்மள மாதிரி 2 கை 2 கால் தானே, அவரு இந்த பூமியில நடமாடிட்டு தானே இருந்தாரு, அதெல்லாம் எப்படிங்க அவர் கடவுள்னு சொல்றீங்க? அந்த மாதிரி கடவுள் இந்த பூமிக்கு வரும்போது முட்டாள்கள், அறிவியல்கள், நாத்திகர்கள்லாம் அவர் சாதாரண மனுஷனா நினைக்கிறாங்க. கடவுள் இந்த பூமிக்கு வந்த பொழுது முட்டாள்கள், அறிவியல்கள்லாம் அவர் சாதாரண மனுஷனா நினைக்கிறாங்க. அவஜானந்தி மாமூடா மானுஷின் தன்மாஸ்திரம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஷ் சொல்றாரு பகவத்கீதையில. நான் இந்த பூமியில மனித ரூபத்துல வரும்போது என்னை மக்கள் சாதாரண, என்னை மக்களும் என் மக்கள் வந்து என்னை சாதாரண மனிதனா நினைக்கிறேன். யாரு? முட்டாள்கள். முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனா நினைச்சுக்கிறேன். அப்போ என்ன நினைக்குது? அறியாமையில் இருக்கிறவங்க கிருஷ்ணர் சாதாரண மனிதன் நினைக்கிறாங்க. ஏதோ தியானம் பண்றவங்க அவர் பிரம்மமா தியானம் பண்றாங்க. பக்தர்கள் அவர் பகவானா வழிபடுறாங்க. பக்தர்கள் வந்து அவரை பகவானா வழிபடுறாங்க. இந்த யசோதா அம்மாவும் கோபர்களும் என்ன பாக்கியம் பண்ணாங்க? அந்த கோபர்கள்லாம் கிருஷ்ணர் கூட விளையாடிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாவுடைய நண்பர்கள்லாம் அவர் கூட விளையாடுறாங்க. அவர் போட்டியில தோத்து போயிட்டா அந்த பசங்களை பொதுகளை தூக்கிட்டு போறாரு. அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. யசோதம்மா கிருஷ்ணர் உரல பிடிச்சு கட்டி போடுறாரு. அதனால கிருஷ்ணருடைய கருணை அவங்க பக்தர்கள் மேல அவ்வளவு அன்பு செய்யற. யாராவது பகவான் மேல அன்பு செஞ்சா திரும்பி பகவான் அன்பு செய்யற. அதனால பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம் இருக்கு. பிரம்மத்துக்கும் நமக்கு எந்த ஒரு அன்பு பரிமாற்றம் இல்லை. கடவுளை நீங்க ரூபமற்ற தன்மையில நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நமக்கு என்ன அன்பு பரிமாற்றம் இருக்கு? என்ன அவருக்கு நம்ம அன்பு பரிமாற்றம் பண்ணிட முடியும்? அங்க ஒரு உறவு முறையும் இல்லை. பட் ஆனா கிருஷ்ணரை பகவான நினைச்சு வழிபடும் போது அங்க வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப், பர்சனல் ரிலேஷன், தனிப்பட்ட விதத்துல. இப்ப நீங்க கிருஷ்ணரை நினைக்கிற மாதிரி நீங்க வழிபடலாம், நான் நினைக்கிற மாதிரி கிருஷ்ணரை வழிபடலாம். இவங்க ஒரு மாதிரி. யசோதாமாவுக்கு கிருஷ்ணர் குழந்தையா இருந்தாரு, அர்ஜுனனுக்கு நண்பரா இருந்தாரு, கோபர்களுக்கு குழந்தையாவும் இருந்தாரு, நண்பர்களாவும் இருந்தாரு, அப்புறம் கோபிகளுக்கு காதலனாவும் இருந்தாரு, துவாரகையில் ஒரு ராணிகளுக்கு கணவராகவும் இருந்தாரு, ருக்மணி சத்யபாமா அவங்களுக்கு. அப்போ கிருஷ்ணர் கூட எந்த மாதிரி நம்ம அன்பு செய்யணும்னு ஆசைப்படுறோமோ கிருஷ்ணரும் அந்த மாதிரி அன்பு செய்யும். அதனால பக்தியில அன்பு பரிமாற்றம் இருக்கு. பக்தியில என்ன இருக்கு? அன்பு பரிமாற்றம் இருக்கு. அதனால இந்த கோகுலத்துல என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணர் தன் பக்தர்ல தன் லீலைகளால மூழ்கடிச்சிடற. கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளால தன் பக்தர்ல மூழ்கடிச்சிடற. இதீதிஸ்வ லீலாபி ஆனந்த குண்டே, அந்த 3வது பாட்டு, அதுல பாட்டு பாடுவோம். 3வது பாட்டுடைய பொருள் என்னன்னா, தனது பாலிய லீலைகளால கிருஷ்ணர் தன்னுடைய பாலிய லீலைகளால கோகுலவாசிகளை பேரானந்த பொருட்களில் மூழ்கடித்து விடுகிறார். அப்படியே சந்தோஷத்துல மூழ்கி போயிடுவாங்க. கிருஷ்ணர் யாருமே மறந்து போயிடுவாங்க. இப்ப நீங்க பிருந்தாவனத்துல போனீங்கன்னா, பிருந்தாவனத்துல பார்த்து லீலையில பார்த்தோம்னா, யசோதாமா, நந்தகோபர், கோபர்கள், கோபிகள், இவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் பகவானே தெரியாது. அவங்களை பொறுத்தவரை கிருஷ்ணர் எங்கள்ல ஒருத்தர், ஆயர் குலத்து சிறுவர், யசோதாவுடைய பையன், நந்தகோபரின் குமர், நந்தகோபரின் குமர், யசோதை இளஞ்சிக்கோ, அப்படிதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களை பொறுத்தவரை கிருஷ்ணா ஒரு சாதாரண குலம். கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அவங்ககிட்ட அப்படிதான் அன்பு செய்யறாரு. ஏன்னா அவங்க அதை விரும்புறாங்க. கிருஷ்ணர் எங்க குழந்தை, எங்களோட ஒருத்தரா பார்க்கும். கிருஷ்ணரும் அவங்களோட ஒருத்தரா இருக்க. அப்படி நிறைய லீலை பண்ணாரு. இந்த குழந்தைகளுக்கு பண்ணக்கூடிய இந்த குருபத்தனம் லீலைகள்லாம் கிருஷ்ணர் இருந்துதான் தோணு. இல்லாட்டி குழந்தைகளுக்கு எங்கிருந்து இந்த குருபத்தனம், பொய் சொல்றது, திருடுறது எல்லாம் எங்கிருந்து? குழந்தைகளை தான் ஒழிச்சு வச்சுட்டு, ஏ கண்டுபிடிய பாக்கலாம், எங்க வச்சு எங்க வச்சு சொல்லு,
இந்த கையில ஒண்ணு மடக்கி வச்சுக்குவாங்க, பேனா மூடி எடுத்து கையில மடக்கி வச்சுட்டு எதுல இருக்கு சொல்லுங்க பாக்கலாம், இதுல இருக்கு, ஏ நீ ஏமாத்துட்ட இதுல இருக்கு. இது மாதிரிலாம் எங்க இருந்து வருது, கிருஷ்ணர் அந்த மாதிரி இருப்படி. கோகுலத்துல கிருஷ்ணர் என்ன பண்ணுவாங்க, விருந்தாவனத்துல கிருஷ்ணர் என்ன பண்ணதா கேள்விப்பட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க விருந்தாவனத்துல கிருஷ்ணர் என்ன பண்ணுவாங்க, வெண்ண திருடினாரு மண்ணு சாப்பிட்டாரு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. அவர் முழுமுதற் கடவுள், சாக்ஷாத் பகவான், ஆனா ஒரு சாதாரண குழந்தைய போல இழப்பன். வெண்ண திருடினாரு கிருஷ்ணர், ஏன் போய் வெண்ண திருடணும், அவங்க வீட்டுல 9 லட்சம் பசு இருக்கு. கிருஷ்ணோடைய வீட்டுல பாகவதத்துல சொல்லியிருக்கு கிருஷ்ணோடைய வீட்டுல 9 லட்சம் பசு, அந்த அதனாலயே அவங்க அப்பாவுக்கு நந்த மகராஜின் பேர். மகராஜ்னா ராஜா, எந்த ஊர் ஆண்டாரோ ராஜா, அவர் 9 லட்சம் பசு வச்சிருந்தனாலே ராஜா மாதிரி வாழ்ந்தார். முன்ன காலத்துல எப்படி, முன்ன காலத்துல எல்லாம் வசதியானவன எதை வச்சு சொல்லுவாங்க, நிறைய நிலம் இருக்கணும், நிறைய பசுமாடு இருக்கும். நிறைய நிலம் யார் வச்சிருக்காங்களோ, நிறைய பசுமாடு யார் வச்சிருக்கோ அவன் தான் செல்வந்தர். கௌவேர தனவான் தானியன தனவான், கௌவேர தனவான் தானியன தனவன், யார்கிட்ட நிறைய தானியங்கள் இருக்கோ, யார்கிட்ட நிறைய பசு இருக்கோ அவங்க செல்வந்தர். இன்னைக்கு யார் பேங்க்ல பணம் வச்சிருக்காங்க, யார் பெரிய கார் வச்சிருக்காங்க, யார் பெரிய வீடு கட்டியிருக்காங்க, அதை வச்சு நினைச்சு அது வந்து செயற்கையான, அது தற்காலிகமானதுதான். பட் நம்முடைய அக்ரிகல்ச்சர் விவசாயமும் பசு பராமரிப்பும் வீழ்ச்சி அடையாத பொருளாதாரம், அதை நம்ம விட்டுட்டோம், அது ரெண்டாவது. அதனால நந்தகோபர் வீட்டுல 9 லட்சம் பசு இருக்கு, நந்தகோபர் வீட்டுல 9 லட்சம் பசு. அந்த 9 லட்சம் பசுல ஒரு 10 பசு வந்து ஸ்பெஷலா இருக்கு, அதுக்கு வந்து பத்மகாந்தன் பேர் அந்த பசு, அந்த பசுக்கு பேரு. அந்த பசுவுடைய பால் வந்து ரொம்ப புஷ்டி தரும், ரொம்ப எனர்ஜி தரும். அந்த பால் எடுத்து அதை காய்ச்சி அதுல தயிர் ஆக்கி அதை சிலுப்பி வெண்ணையாக்கி கிருஷ்ணருக்கு, அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் ஏன் போய் பக்கத்து வந்துடும், கிருஷ்ணர் வீட்டுல 9 லட்சம் பசு, நந்தகோபருடைய குமாரன், நந்தகோபரின் குமரன், யசோதாவின் இளம் சிங்கம், ஆயர்குல கொழுந்து, அப்பேற்பட்ட பகவான் ஏன் போய் பக்கத்து வீட்டுல வெண்ணெய் திருட போகும், அவங்க வீட்லயே அவ்வளவு வெண்ணெய் இருக்கு. அவங்க வீட்டுல யசோதா அம்மா, யசோதா, யசோதான்னு என்ன தெரியுங்களா, யசோதா பேருக்கு மீனிங் இருக்கு, யசோதான், யசோதாங்கிறது கிருஷ்ணோடைய அம்மா. அந்த யசோதான பேர் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு, யசோதான பேரு இல்ல யசஸ்னா புகழ், யசஸ்தா, யசோ யசோதா அப்படின்னா கிருஷ்ணருக்கு புகழ் தருவோம், அந்த லீலை மூலமா கிருஷ்ணருக்கு புகழ் சேர்க்கிற. யசோதா அம்மாவோட பேர் அர்த்தம் என்னன்னா அவங்க கிருஷ்ணருக்கு எப்பவுமே புகழ் சேர்க்கிற மாதிரிதான் நடத்துவாங்க. அவங்க வீட்டுல அவ்வளவு பசு இருக்கு, அவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க, நிறைய சேவிகைகள்லாம் இருக்காங்க, பணிப்பெண்கள்லாம் இருக்காங்க, யசோதாமாக்கு பணிவிடை செய்ய நிறைய கோபிகள்லாம் இருக்காங்க. ஆனா யசோதாமா என்ன பண்ணுவாங்க, அந்த 10 பசு மாட்டை அவங்களே பாத்துக்குவாங்க, அந்த 10 பசு மாட்டோட பால் எடுத்து ஒரு கண்ணுக்குட்டிக்கு பசு மாட்டுக்கு தருவாங்க, அதுல வரக்கூடிய பால் எடுத்து கிருஷ்ணருக்கு தருவாங்க. அப்ப எப்படி சேவை பண்றாங்க பாருங்க, எவ்வளவு கவனமா கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க. அந்த 10 பசு பராமரிச்சு அதுல வரக்கூடிய பாலை ஒரு பசு கொடுத்து அந்த பசுவுடைய பாலை வந்து கிருஷ்ணன் அப்படி அதை தயிராக்கி வெண்ணையாக்கி அது வச்சிருந்தா அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல போய் திட்ட போயிட்டான். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு, இது எப்படி புரிஞ்சுக்கிறது, கிருஷ்ணர் வீட்டுல அவ்வளவு பசு இருக்கு, அவ்வளவு பால், சரி பால்ங்கிற ஒரு பதார்த்தம், அந்த பால்ங்கிற பதார்த்தத்துக்கு ஆதாரமே அந்த இறைவன் தான். இப்போ ஒரு ஒரு பொண்ணு இருந்தாங்க, அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு, அப்புறம் கல்யாணம்னு தாய்மை அடைஞ்சாங்க, அப்புறம் குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்த உடனே அந்த பெண்ணுடைய மார்பில் பால் சுருக்கு. இது எப்படி நடந்தது, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு அம்மாவுடைய மார்பில் பால் சுருக்குது. அப்ப அந்த பாலுக்கு ஆதாரம் கிருஷ்ணர், கிருஷ்ணருடைய அனுகிரகம் இல்லைன்னா எப்படி ஒரு பெண் தாய்மை அடைய முடியும், கடவுளுடைய அனுகிரகம் இல்லைன்னா ஒரு பெண் தாய்மை அடைய முடியாது. அப்படி ஒரு பெண் தாய்மை அடைந்தால் அவள் மார்பில் பால் சுரக்குது என்றால் அது இறைவனுடைய கருணை. அப்ப பால்கே ஆதார் அவரு, அவரு போய் ஏன் வெண்ணெய் திருடணும், அப்ப என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா பால்ங்கிற ஒரு பதார்த்தம், ஹரிகிருஷ்ணா கிருஷ்ணா பிரபு அன்பும் பக்தியும் இருக்கிறதுனால அவங்க பால் அப்படிங்கிற பதார்த்தம் இருக்கு இல்லையா, பால் என்பது வெண்மையா இருக்கு, பியூரம், பசுவோடைய பால் வந்து ரொம்ப தூய்மையான, பசுவோடைய பால் வந்து ரொம்ப தூய்மை. அதே மாதிரி தாய்ப்பால், அம்மாவுடைய பால் இருக்கு இல்லையா, அம்மாவுடைய பால் வந்து என்னது, அம்மாவுடைய பால் வந்து அம்மாவுடைய அன்பு,
ஒரு ஒரு அம்மா குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்கன்னா அதோடைய அன்பு ஊட்டுறாங்க. நாங்கள் கூட கோயிலில் பசுமாடெல்லாம் வச்சுருக்கோம், நான் எப்படி பால் கறக்குறோம்னா கண்ணுக்குட்டி முன்னாடி விட்டு பால் கறோம், அப்போ பசு ஏமாத்தி தான் பால் கறோம். அது என்ன நினைக்குது, கண்ணுக்குட்டி பார்த்தோன்னே அந்த பாசத்துல கண்ணுக்குட்டி நக்கி நக்கி பால் கறோம் இல்லையா. அப்ப அப்ப அந்த பசுவோடைய பால் என்னது, பசுவோடைய அன்பு இல்லையா. தன் கண்ணுக்குட்டி மேல உள்ள அன்பை அது பாலா சொருக்கு. அதை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறோம், கண்ணுக்குட்டி குடிக்க வரோம் நம்மளும் எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்க போனா நம்ம அம்மாவோடைய மடியில பால் குடிச்சதோட பசுவோடைய மடியில தான் சாகர வரைக்கும் பால் குடிக்கிறோம். அம்மாவுடைய மடியில எவ்வளவு நாள் பால் குடிச்சிருப்போம், ஒரு வருஷம். இப்ப அதுவும் குறைஞ்சு போச்சு, எல்லாம் குட்டி பால் தான் குடிக்கிறாங்க. நல்லா குட்டி பால் குடிச்சுதான் வளர்ந்துன்னு கேள்விப்பட்டேன். அது மாதிரி அம்மாவுடைய மடியில பால் குடிச்சது குறைஞ்ச நாள் தான், பசுவோடைய பால் தான் அதிகமா குடிச்சோம். அம்மாவுடைய மடியில பால், அப்போ எப்படி எனக்கு அன்னை என் தன் அன்பை எனக்கு பாலாக ஊட்டினாலோ அது போல பசுவும் எனக்கு பால் கொடுக்குது. அது அன்பு, பசுவோடைய அன்பு. அந்த தாயினுடைய அன்புக்கு ஈடு இல்லைன்னு சொல்றோம் இல்லையா. இந்த உலகத்துல எந்த உறவு வேணாலும் ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், காரணம் இருக்கும். அதுக்குள்ள ஒரு சுயநலம் கூட இருக்கு. அண்ணன் தம்பிக்குள்ள சுயநலம் வரும், அக்கா தங்கச்சிக்குள்ள சுயநலம் வரும், அப்புறம் மாமா மச்சானுக்குள்ள எல்லாருக்குமே சுயநலம் வரும். ஆனா ஒரு அம்மாவுக்கு பிள்ளை மேல உள்ள பாசத்துல சுயநலமே இருக்கு, கரெக்டா. இங்க நிறைய அம்மாக்கள் எல்லாம் இருக்கீங்க, பிள்ளைகள் வேணா எப்படி வேணா நினைச்சுக்கலாம் பின்னாடி வளர்ந்ததுக்கு அப்புறம். பட் அம்மாவுடைய பாசத்துக்கு ஈடே இல்லைன்னு சொல்றோம் இல்லையா. அம்மாவுடைய பாசம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அம்மானா சும்மா இல்லடா பாடுறாங்க எல்லாம். அதனால அம்மாவுடைய அம்மா வந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய பாசத்தை தான் குழந்தைகளுக்கு அன்பு தான் பாலா கொடுக்குறாங்க. அதனாலதான் அம்மா கையில சாப்பிடணும், என்னதான் இருந்தாலும் வெளியில என்னதான் வெளியில போறது சாப்பிட்டா கூட வீட்டுல சாப்பிடற ஒரு சுவையும் ஒரு இதுவும் வரையன்னா அவங்க அன்பு விட்டுறாங்க. வெளியில கரும இவனுக்கெல்லாம் சமைச்சு போட வேண்டியதா இருக்கு, காலையில வந்துருவானுங்க தோசையை கொண்டா இட்லியை கொண்டா அப்படின்னு சமைப்பாங்க. வீட்டுல அம்மா அப்படி நினைப்பாங்களா, ஐயோ என் பையனுக்கு நீ தோசையெல்லாம் போட்டு கொடுக்கணுமா, என் தலை எழுத்து இவனுக்கு எல்லாம் தோசை பாத்தீங்களா, ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடு, ஏய் என்னடா சாப்பிடு நீ அப்படின்னு எடுத்து ஊட்டி விடுவான். வளர்ந்த பையன், வளர்ந்த பையனுக்கு எடுத்து நான் பாத்திருக்கேன், வளர்ந்த பையனுக்கு எடுத்து ஊட்டி வாயில வச்சு சாப்பிடுறா சாப்பிடுறா மடியில வச்சு ஊட்டி விடுவான் இல்லையா. அப்போ அந்த பாசம் தான் பசு உன்னுடைய பால். பசு வந்து கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே அப்படி சந்தோஷமா பால் கொடுக்கும். அதனால அந்த பால் வந்து தூய்மையானது, பசுவுடைய பால் ரொம்ப தூய்மையானது, அவருடைய தயிர் வெண்ணெய் எல்லாமே தூய்மையானது. அந்த தூய்மை அவ்வளவு தூய்மையான பதார்த்தம். அந்த மாதிரி கோபிகளுடைய மனது, விருந்தாவனத்து கோபிகளுடைய மனதுல கள்ளம் கவடமே கிடையாது, எளிமை பணிவு அன்பு பாசம். கிருஷ்ணன் மேல அவ்வளவு அன்பு. அப்ப கிருஷ்ணர் திருடியது வெறும் பாலையில பாலை அல்ல, அது கோபிகளுடைய மனதை, அந்த மனதுல இடம் பிடித்து விட்டார். கோபிகள் வீட்டுல போய் வெண்ண திருடுறாங்கன்னா அவங்க கிருஷ்ணரை பார்க்காம இருக்க முடியாது. ஆனா தினமும் ஏதாவது கிருஷ்ணர் குருப்புத்தனை பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு, சரி இவரு வெண்ணையை சாப்பிட்டா பரவாயில்ல, பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போய், குரங்குகளை எல்லாம் கூட்டிட்டு போய், ஒரு நாள் பசங்க எல்லாம் கூட்டி போய் வெண்ணையை கொடுத்தாரு, குரங்குகள்லாம் சுத்தி வந்துச்சு. அப்ப நண்பர்கள்லாம் கேட்டாங்க, கிருஷ்ணா எனக்கு எல்லாம் நீங்க வெண்ணெய் கொடுக்குறீங்க, சரி இந்த குரங்குகளுக்கு எல்லாம் ஏன் கொடுக்குறீங்க, ஏன் குரங்குகளுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, இதுக்கு முன்னாடி நான் ராமாவதாரத்துல ராவன் கூட சண்டை போடும் போது இந்த வானரங்கள் தான் எனக்கு உதவி பண்ணாங்க, நான் கைமாற ஒண்ணுமே செய்யல, அதனாலதான் இப்ப அதுக்கு பிரசாதம் கொடுக்குறேன், அதுக்கு வந்து வெண்ணெய் கொடுக்குறேன். அது மாதிரி சரி அப்படி பண்ணாலும் பரவாயில்ல, வீட்டுல இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் போய் வெண்ணெய் தாழி கண்டுபிடிச்சு அந்த வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு கீழே எல்லாம் போட்டு மெஸ் ஆக்கி அதெல்லாம் நாசமாக்கி ஒவ்வொரு ஒரு நாளும் புகார் யசோதா மாட்டோம். கோபி யாராவது வந்து யசோதாவும் பையன் என்னப்பா எங்க வீட்டுல வந்து வெண்ணெய் தாலியை உடைச்சு வச்சிடறான், வீடெல்லாம் வெண்ணெய் ஆக்கிடுறான், அவன் சாப்பிட்டா பரவாயில்ல குரங்குகளுக்கெல்லாம் நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்து அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் என்ன பண்ணாங்க, சரி இந்த கீழே வச்சாதான பசங்களை அது எடுத்துடுறாங்கன்னு சொல்லி இந்த உரியில கட்டி தொங்க விட்டேன். அதான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி உரி அடி விழா நடத்து, உரி அடிக்கிறதுன்னு கிருஷ்ணா வந்து இந்த வெண்ணெய் தாலியை எடுப்பாங்க, உரியில கட்டி தொங்க விட்டுருவாங்க. இந்த பசங்களை என்ன பண்ணுவாங்க, ஒத்திரி மேல ஒத்திரி மேல ஒத்திரி மேல இருக்கு, ஒரு மலை மனித மலை மாதிரி பண்ணிடும், எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் குமிஞ்சுக்கிட்டு நடக்குங்களா, இந்த பசங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் குமிஞ்சுக்கிட்டு குமிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல கிருஷ்ணர் ஏறுவாரு. மேல ஏறி அந்த வெண்ணெய் தாலி பிடிச்சு அது என்ன பண்ணுவாரா, அப்படி வெண்ணெய் எடுக்கும் ஓரக்கல்ல பாத்துக்குவாங்களா யாராவது வராங்களே கோபிகள்லாம் வராங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க, கதவை சாத்தி வச்சுட்டு வேலையை வெளியில வேலைக்கு போயிருவாங்க, மேய்ச்சல் நேரத்துக்கு பசுகளை கூட்டிட்டு போயிருப்பாங்க, ஏதோ அவங்களுக்கு அவ்வளவு வேலை இருக்கும்ல, அவங்க வராங்களான்னு ஓரக்கல்லே பாத்துட்டு
அந்த வெண்ணெயை எடுத்து அவர் பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து, குரங்குகளுக்கு எல்லாம் கொடுத்து, குரங்கு வேற சேட்டையெல்லாம் பண்ணி கீச்சு கீச்சு இங்கே போட்டு அங்க போட்டு அந்த குரங்கு வந்து ஒழுங்கா வர்றதுல உட்காரு. அது இங்கிருந்து அங்கத்தாவும் அங்கிருந்து இங்கத்தாவும் மேல எல்லாம் வெண்ணெயாக்கி கீழே எல்லாம் போட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கிருஷ்ணரை ஒரு நாள் பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா யசோதாமா நம்ப மாட்டேங்கிறேன், யசோதாமாட்ட போய் சொன்னா யசோதாமா நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏய் எங்க வீட்லயும் 9 லட்சம் பசு இருக்கு, அவ்வளவு வெண்ணெயில கிருஷ்ணருக்கு தான் பண்ணி வச்சு, அவையே உங்க வீட்டுல வந்துருக்கோம், சும்மா எல்லாம் கதையெல்லாம் சொல்லாதீங்க. எங்க வீட்லயே 9 லட்சம் பசு இருக்கு, அவ்வளவு வெண்ணையும் கிருஷ்ணருக்கு தான் வச்சிருக்கேன், உங்க வீட்டுல வந்து திருடுறது என்ன, எங்க வீட்டுல வெண்ணையா இல்ல இல்லையா. இப்ப நம்ம குழந்தை யாராவது தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா என் பிள்ளை அப்படி எல்லாம் பண்ண மாட்டான், எங்க வீட்டுல இல்லாத உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போகணும், திருடுறது வந்துட்டா எங்க வீட்டுல எல்லாம் இருக்கே அதையே உங்க வீட்டுல வந்து எடுக்கணும்னு சொல்லி நம்ப மாட்டோம் அவ்வளவு ஈஸியா. அதான் யசோதாம நம்ப மாட்டேன். சரி இரு, ஒரு நாள் கையும் கலமா புடிச்சிட்டு வரும், ஒரு நாள் கையும் கலமா புடிச்சிட்டு வரும். என்ன பண்ணிட்டாங்க, கதை உடச்சிட்டு அன்னைக்கு வேலைக்கு போல பின்னாடி ஒழிச்சுக்கிட்டாங்க. இந்த பசங்க எல்லாம் வழக்கம் போல வந்தாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் மேல குமிச்சு அவங்க மேல மேல ஏறி ஏறி கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் தாளில வெண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் வெண்ணெய் எடுக்க ஆரம்பிச்ச உடனே இந்த கோபிகள்லாம் வந்துட்டாங்க. கோபிகள்லாம் வந்த உடனே இந்த கிருஷ்ணரை நண்பர்கள்லாம் எகிரி குதிச்சு ஓடுறாங்க, குரங்கெல்லாம் வந்து கீச்சு கீச்சுன் கத்திட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கிருஷ்ணருக்கு ஒரு நண்பர் இருப்பாரு, மதுமங்கள்னு பேர், அவர் கொஞ்சம் அவர் பிராமின் கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாரு, அவர் ஜன்னல் வெளியே மாட்டிக்குவாரு. எல்லா பசங்களும் அந்த பக்கம் போயிட்டாங்க, மதுமங்கள் என்ன பண்ணுவாங்க ஜன்னலுக்குள்ள மாட்டிக்குவாங்க. அந்த பக்கம் ஒருத்தர் ரெண்டு பேர் கையை பிடிச்சிருக்கிறாங்க, ரெண்டு பேர் கிட்டாரு தள்ளுறாங்க, அவரு மாட்டிக்கிட்டாரு உள்ள. அப்புறம் இப்படியே ஒரு வழியை இழுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அடுத்த முறை என்ன பண்ணாங்கன்னா, கோபிகள் என்ன பண்ணாங்க, வீடு பூரா மணியை மாட்டிக்கிட்டாங்க, பெல் இருக்குல்ல, இந்த குழந்தைங்க வந்து திருட வந்தா சத்தம் கேட்க கண்டுபிடிச்சிடலாம், இவங்க எப்ப வராங்கன்னு போறாங்கன்னு தெரியல, இவங்களால கண்டே பிடிக்க முடியல, சத்தம் இல்லாம வந்து ஓட்டை பிரிச்சு போரை பிரிச்சு உள்ள இறங்கிறாங்க, எதையா வேலை பண்ணிடுறாங்க, இன்னைக்கு கையும் காலமா எங்களை பிடிக்கணும் அப்படின்னு எல்லா பக்கம் ஜன்னல்ல கதவுல எல்லா பக்கம் மணியை மாட்டி விட்டாங்க. பெல் இருக்கு இல்லையா மணி, அந்த மணியை மாட்டி விட்டாங்க. மணியை மாட்டி விட்டு இவங்களை ஒழிஞ்சு நிக்கிறாங்க. கிருஷ்ணர் கதவை திறக்க வந்தாரு, இந்த மணி மாட்டி மணி அங்கங்க பெல் தொங்குது, இந்த பூஜை இல்ல பெல் மாட்டி வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி தொங்கு கண்டுபிடிச்சிட்டேன், ஓஹோ என்ன பிடிக்கிறதுக்காக திடம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இந்த மணிகள்கிட்ட எல்லாம் ஆர்டர் போட்டேன், ஏ மணிகளே நான் இங்கிருந்து போற வரைக்கும் சத்தமே இருக்கக்கூடாது, என்ன சாமி கதை ஓடுறீங்க, மணிகிட்ட பேசினாங்கிறீங்க, பாலு கிட்ட பேசினாங்கிறீங்க, இதெல்லாம் நம்ப முடியாது, பக்தர் அல்லாதவங்களால இதை நம்ப முடியாது. ஆத்மீக லோகம், கிருஷ்ணருக்கு ஒரு இடம் வந்து ஆன்மீக லோகம், நம்முடைய உலகம் வந்து பௌதிக லோகம். இங்க இங்க ஒரு மணியோ பால் இதெல்லாம் பௌதிகமான பொருள், ஆனா கிருஷ்ணருடைய உலகத்துல பௌதிகிற பேச்சுக்கே இடம் இல்லை, அங்க எல்லாமே ஆன்மீகமா இருக்கு, அங்க எல்லாத்துக்குமே கான்சியஸ்னஸ் உணர்வு இருக்கு, அந்தந்த ரூபத்துல பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பகவான் சொன்னாரு மணிகள்கிட்ட எல்லாம், ஏ மணிகளே நான் இங்கிருந்து போகும் வரை நீங்கள் பேசக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். சரி கிருஷ்ணர் சொன்னாங்க, ஆர்டர் போட்டாங்க, எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, நாங்க ஒன்றும் சத்தம் போட மாட்டோம். கிருஷ்ணர் கதவை திறந்தாரு, மணி எல்லாம் சரிவிட்டாங்க, காப்பிச்சிட்டு கிருஷ்ணர் உள்ள போனாரு, ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டாங்க, ஒரு சத்தம் கேட்கல, மணிகள்லாம் காப்பிச்சு போட்டு இந்த பசங்க ஒத்துரு மேல ஒத்துரு குமிச்சு கிருஷ்ணர் மேல ஏறி வெண்ணெய் எடுத்து முதல்ல குரங்குகளுக்கு எல்லாம் கொடுத்தாரு, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் அவரு சாப்பிடலான்னு போகும்போது மணி எல்லாம் அடிச்சு கிணி 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 மணி எல்லாம் அடிக்குது. கிருஷ்ணர் கோபம் வந்துருச்சு, ஏய் நான் உங்களை அடிக்கக்கூடாது, அமைதியா இருங்கன்னு சொன்னேன். அவர் மணிகள் சொல்லிச்சு, கிருஷ்ணா எங்க தர்மத்தை நாங்க பண்ணல, எப்படி உங்களுக்கு நிவேதனம் பண்ணும்போது நாங்க தானே வேலை செய்யணும், உங்களுக்கு கோயில நிவேதனம் பண்ணும்போது என்ன பண்றோம், கிணி கிணி கிணி, அது எங்களோட டியூட்டி, நீங்க எப்படி எங்க டியூட்டி பண்ணாதீங்க, எப்படி எங்களுக்கு ஒரு சேவை தான் இருக்கு, நாங்க பண்ற ஒரே சேவை மணி அடிக்கிறது, அதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு, அதையும் பண்ணக்கூடாது எப்படி அப்படின்னு கேட்ட உடனே இந்த மணி எல்லாம் அடிச்ச உடனே கோபிகள்லாம் வந்துடுவாங்க, கோபிகள்லாம் வந்து இந்த பசங்க குரங்கு எல்லாம் தெரிஞ்சு ஓடிடுவாங்க, கிருஷ்ணர் மட்டும் மாட்டிக்குவேன், கிருஷ்ணர் மாட்டிக்கிட்டாரு. ஒரு கோபி என்ன பண்ணாங்க, கிருஷ்ணர் பிடிச்சிட்டாங்க, இன்னைக்கு உங்க அம்மாட்ட கையும் கலவா நீங்க மாட்டிட்ட, இன்னைக்கு போய் உங்க அம்மாட்ட உனக்கு மொதல் வாங்கி கொடுக்க விட மாட்டேன், பிடிச்சி இழுத்துட்டு வராங்க, எனக்கு முன்னாடி வேகமா வராங்க, கிருஷ்ணனை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. யசோதா வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க, அங்க நந்தகோபுரம் உட்காந்துருக்காங்க, நந்தகோபுரம் பார்த்துட்டு கொஞ்சம் வெக்கம் வந்துருச்சு, ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ஆண்களை பார்க்கும்போது பெண்கள் வந்து கொஞ்சம் பவ்யமா இருப்பாங்க, இந்த முந்தா நிலத்துக்கு தலைமையில போட்டுக்கிட்டு அவங்க முகத்தை எல்லாம் மறைச்சிக்கலாம், இன்னைக்கு நீங்க நார்த் இந்தியா எல்லாம் போனீங்கன்னா அவங்க முகம் தெரியாதவங்க சாரி போட்டுருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கல்ச்சர். இவங்களுக்கு அப்படியே முகம் எல்லாம் மறைச்சிக்கிட்டாங்க, என்னம்மா இவ்வளவு தூரம், நான் யசோதாமாவை பார்க்கணும், இரு நான் வர சொல்றேன் உள்ள போனேன், யசோதா யசோதா ஏ யசோதா ஏய் என்ன இப்ப கத்துறீங்க, என்ன நீ சொன்னியே உன் பையன் ரொம்ப உத்தம புத்திரன், தப்பே பண்ண மாட்டான், பிடிச்சிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு இன்னைக்கு கையும் காலமா
மாட்டிக்கிட்டா என்ன சொல்ற நீ வா முதல்ல வெளியே வா அப்படி யசோதமா ஏதோ வேலையா இருந்தாங்க பால்லாம் காய்ச்சிட்டு வெளியே வந்தாங்க வந்து பார்த்தா அந்த கோபி ரொம்ப இதான் பேசிட்டு பாரு பாரு நீ உன் பையனை பிடிச்சிட்டு வந்துட்டேன் யசோதாமாக்கு சிரிப்போ சிரிப்பு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஏய் நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் உன் பையன் எங்க வீட்டுல வந்து வெண்ணெய் திருடுனான்னு நீ சிரிக்கிறிய நீ இனி தூக்கத்துலதான் இருக்கியாரு இல்ல ஏதாவது மயக்கத்துல இருக்கிறியா தூக்கத்துல இல்ல புத்தி கித்தி உனக்கு நிதானமா பேதலிச்சு போச்சாரு என்ன சொல்ற ஓம் பையனை கூட்டிட்டு வந்து என் பையன் சொல்றீங்க ஓம் பையனை கூட்டிட்டு வந்து என் பையன் சொல்ற அவ திரும்பி பார்த்தா பக்கத்து அவன் பையன் நிக்கிறான் அவளுக்கு ஒரே ஆச்சு நான் கிருஷ்ணனை தானே பிடிச்சேன் நான் வந்து கிருஷ்ணனை தானே பிடிச்சேன் அதுக்குள்ள இவன் அவன் பையன் எப்படி என்ன இது அவனுக்கு ஒரே குழப்பமாயிருச்சு என்ன நடந்தது ஒண்ணுமே புரியல போப்போ போய் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ உனக்கு ஏதோ கொஞ்சம் மூளை எல்லாம் இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என் பையனை ஹரே கிருஷ்ணா சோ உனக்கு ஏதோ மூளை ஏதோ இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வா அவளுக்கு ஒரே குழப்பம் நான் கிருஷ்ணன் தானே பிடிச்சேன் கிருஷ்ணன் தானே பிடிச்சேன் வர வர வழியில பார்த்தா அது கிருஷ்ணர் திரும்பி கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் தான் என்ன பண்ணாரு அவங்க பையனை மாறிட்டாரு மாயக்கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் என்ன பண்ணாரு மாயக்கண்ணன் மாறிட்டாரு அவருக்கு ஏ கிருஷ்ணா நீ இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணுவியா அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு நீ என்ன எங்க அம்மாட்ட மாட்டி விடலான்னு பாத்தீல சரி போனா போட்டுன்னு தடவை பிள்ளையா மாறினேன் அடுத்த தடவை கீது என்ன ஏதாவது எங்க அம்மாட்ட மாட்டி விட நினைச்சா நான் புருஷனா மாறிடுவேன் அவளைதான் அவ ஓடிய போயிட்டான் கிருஷ்ணரை விட்டுட்டு அவ ஓடிய போயிட்டான் அந்த மாதிரி ஒரு நாளும் கோபுலத்துல அவனால கிருஷ்ணரை பார்க்காம இருக்க முடியாது ஆனா ஏதா புகார் சொல்லுவாங்க அப்ப ஒரு நாள் யசோதாம என்ன பண்ணாங்க ஏய் கிருஷ்ணா உன் மேல இவ்வளவு புகார் வந்து உன்னை நான் வெளியே விட மாட்டேன்னு பூட்டி வச்சுட்ட அப்ப கோபி எல்லாம் வந்து யசோதா யசோதா கிருஷ்ணனை கொஞ்சம் வெளியே அனுப்பேன் பாக்கணும் நீங்க தான் சொன்னீங்க அவன் எங்க வீட்டுல இருந்து வெண்ணெய் திருடுறான் வெண்ணெய் திருடுனா பரவாயில்ல அது வெண்ணெய் கைக்கு கிடைக்கலனா அவன் குழந்தை தூங்கிட்டு இருந்தா கிள்ளி வச்சது அவங்க வீட்டுல குழந்தை தூங்கிட்டு இருந்தா கிள்ளி வச்சுட்டு ஓடிடுறது இல்ல யூரின் பாஸ் பண்ணிடுறது அல்லது மலம் போய் வச்சிடுறது ஏதாவது வேலை பண்ணி வச்சிரு ஏதாவது குறும்பு தானே பண்ணிடுறது அவங்க ஒரு கோபி சொன்னா கிருஷ்ணன் பலர் அப்புறம் வெண்ணெய் திருடுறாங்க இருட்டுக்குள்ள எல்லாம் வச்சோம் அது இருட்டுக்குள்ள வச்சது எப்படி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்களே அப்ப ஒரு கோபி சொன்னாங்க அது வந்து யசோதா அம்மா கிருஷ்ணருக்கு நிறைய நகை போட்டு விட்டுருக்காங்க அந்த நகையிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை வச்சு கண்டுபிடிச்சாங்க அவர் இன்னொரு கோபி சொன்னா நகையெல்லாம் என்ன அவங்க உடம்புலயே வெளிச்சிருக்கு அவங்க உடம்புல எப்பவுமே வெளிச்சம் இருக்கு அதனால ஈஸியா கண்டுபிடிச்சாங்க இப்படி வந்து ஒரு நாளும் லீலை நடந்துட்டே இருக்கு ஆனா அவனால கிருஷ்ணரை பார்க்காம இருக்க முடியாது அவங்க திருந்தது கிருஷ்ணருடைய அன்பு தான் கிருஷ்ணா அவங்ககிட்ட திடீது அவங்க அன்பு அந்த வெண்ணை போல மனது மிருதுவான மனது கோபிகளுடைய மனது வந்து அவ்வளவு தூய்மையானது பொறாமை கோபம் காமம் கள்ளம் கபடம் எதுவுமே இல்லை பால் போல மனது அப்புறம் என்னது ஒரு நாள் யசோதாமா குழந்தைய தூங்க வச்சுட்டு அவங்க தயிர் கடையிறாங்க அப்ப தயிர் கடையிற மிஷின்லாம் இருந்தது இப்ப அதெல்லாம் பார்க்க முடியாது எல்லாம் மிக்சி வந்து உசு 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 நடிச்சிருக்கு இல்ல கிரைண்டர்ல போட்டு அன்னைக்கு யாரும் தயிர் கடைஞ்சு கிரைண்டர்ல போட்டு ஓடிட்டு தயிர் கடைஞ்சு கிரைண்டர் போட்டு கிரைண்டர்ல கல்லு நிக்குது அது இருக்கிட்டு இருக்கு நாடு அந்த மாதிரி ஆனா முன்ன தயிர் சிலுப்புறதுக்கு ஒரு இது இருக்கும் அந்த மர இது இருக்கும் கயிறு இருக்கும் அதுல வந்து சிலுக்கும் போது யசோதாமா தயிர் சிலுப்புறத பாகத்துல ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காங்க யசோதாமா வந்து மஞ்சள் நிற ஆடை உடுத்திருப்பான் யசோதாமா வந்து ஹரே கிருஷ்ணா கதை கேளுங்க என்ன இங்க பாரு யாருக்கா சொல்லிட்டு யசோதாமா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மஞ்சள் நிற ஆடை உடுத்திருப்பாங்க அவங்க கையில நிறைய வளையல் போட்டிருப்பாங்க காலில் கொலுசு காதுல ஜிமிக்கி எல்லாம் அவங்க வந்து தயிர் கடையும் போது அப்படி போடு போடு அப்படிலாம் பாட மாட்டாங்க அவங்க தயிர் கடையும் போது கிறிஸ்தவோடைய புகழ் பாடுவாங்க நம்மளா இருந்தா நம்ம ஏதாவது வேலை செய்ய சினிமா பாட்டு போட்டு விட்டுருவோம் அது இன்னைக்கு சாப வீடுனாலும் சினிமா பாட்டு கல்யாண வீடுனாலும் சினிமா பாட்டு கிரகப்பிரவேசம் வீடுனாலும் சினிமா பாட்டு எங்க கோயிலுக்கு பக்கத்துல ஒரு வீடு கட்டினாங்க வீடு கட்டி காலையில கிரகப்பிரவேசம் பண்ணி என்ன பாட்டுங்க போட்டாங்க மரணம் மரணம் அப்படின்னு பாட்டு வீட்டுக்கு வீடு திறக்கும் போது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி வீடு திறக்கும் போது மரணம் மாசு மரணம் ஏ வீடு குடி போறீங்க கிறிஸ்தர் பாட்டு ஏதோ பகவானுடைய பாட்டு கிருஷ்ண சஹஸ்ரநாமம் இல்ல லலிதா சஹஸ்ரநாமம் இல்ல வந்து நாம ஜபம் ஹரிநாமம் கோவிந்த கீர்த்தனம் எதையாவது போடலாம்
அப்ப எது மங்களம் எது அமங்கலம்னு தெரியல. இன்னைக்கு வந்து வாழ்க்கையில சினிமா பாட்டு வந்து மக்கள்கிட்ட பிரிக்க முடியாத ஒன்றாயிடுச்சு. கல்யாண வீடுனா சினிமா பாட்டு, செத்த வீடுனா சினிமா பாட்டு, எதுனாலும் சினிமா பாட்டு. ஆனா யசோதாம என்ன பண்ணுவாங்க, அவங்க தயிர் கடையும் போது கிருஷ்ணனுடைய புகழ் பாடுவாங்க. கிருஷ்ணர் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி சிரிக்கிறாங்க, கிருஷ்ணனுடைய கண்கள் எப்படி இருக்கும் ஒன்னுன்னா அழகா அவங்களே பாட்டு எழுதி கம்போஸ் பண்றாங்க. இப்ப நம்ம உங்க வீட்டுல ஒரு பேப்பர் கொடுத்து கிருஷ்ணரை பத்தி ஒரு பாட்டு எழுதுங்கன்னு என்ன பண்ணுவீங்க, சாமி பொறுங்க நான் வந்துடுறோம் போயிருங்க, கொஞ்சம் இருங்க வந்துடுறோம் அப்படின்னு போயிருங்க இல்லையா. அவ்வளவுதான் நம்மளால முடியும். ஏதோ ஒரு வரி இருந்தா பெரிய விஷயம். யசோதம்ம உட்காந்து அழகா கிருஷ்ணனுடைய லீலைகளை வர்ணிப்பாங்க. கிருஷ்ணாவை எப்படி நடந்து வராங்க, எப்படி தவழ்ந்து வராங்க, எப்படி பேசுறாங்க. அப்படி பாடும்போது கிருஷ்ணர் யசோதாம வந்து கிருஷ்ணனுடைய புகழ் பாடுறாங்க. பாடும்போது அதுக்கு மியூசிக் சவுண்டு வரும், பெரும் பாட்டு பாடும்போது சவுண்டு வரணும் இல்லையா. அப்ப தயிர் கிடைக்கும்போது வலையிலாம் இங்கே அங்கேயும் அசையுது, வலையெல்லாம் இங்கேயும் அசையும் போது அதோட சவுண்டு வருது. கால் கொலுசு, கையில் உள்ள வளையல், இதெல்லாம் அசையும் போது அது மியூசிக் ஆயிடுச்சு. காதலோட லோலாக்கு இங்கே அங்கேயும் ஆடி அதுக்கு டான்ஸ் பண்ணு. யசோதாமுடைய காதில் இருக்கிற குண்டலங்கள் அந்த ஜிமிக்கெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடி அது டான்ஸ் ஆடு அந்த பாட்டு கேட்டு. அப்படி யசோதாமா கிருஷ்ணரை பத்தி பாடும்போது அவங்க தாய் அன்புனால அவங்க மார்புல பால் சுரக்கு தூங்கின்றது. கிருஷ்ணா என்ன பண்ணாரு, யசோதாமா இவ்வளவு அழகா பாட்டு பாடுறாங்க பால் குடிக்கணும்னு ஓடி வந்தாரு. ஓடி வந்து பின்னாடி வந்து அம்மாவுடைய கழுத்தை பிடிச்சிக்கிட்டாரு. இந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அம்மா உட்காந்துருக்கும்போது சின்ன குழந்தையா இருக்கும் என்ன பண்ணுவோம், ஓடி வந்து பின்னாடி அம்மா வந்து கட்டி பிடிச்சாங்க. கட்டி அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தை எடுத்து மடியில போட்டு. அது மாதிரி கிருஷ்ணா ஓடி வந்து யசோதாமோட பின்னாடி இப்படி தழுவிட்டார். எனக்கு பசிக்குது பால் வேணும், பாலுக்கே ஆதாரம் அவரு அவர் யசோதாமாட்ட பால் குடிக்க வந்திருக்காரு. யசோதாம மடியில போட்டுட்டு பால் குடிக்கிறார். அவங்க அந்த தாய் என்பதால பால் சொல்லு. கிருஷ்ணர் பால் குடிச்சிட்டு இருக்கும்போது தான் யசோதாம ஞாபகம் வந்து அடுப்புல பால் வச்சிருக்காங்க. இந்த வீட்டுல கிச்சன்ல என்ன நடக்கும்னா, அது எப்பவுமே பால் வச்சா மட்டும் மறந்து போகும். தோசை ஊத்தும் போது மறக்காது, சாதம் வைக்கும் போது மறக்காது, சாம்பார் வைக்கும் போது மறக்காது, பால் வச்சா மட்டும் மறந்து போயிரு. அந்த பக்கம் போகல பால் பொங்கிடு. அது நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன், பால் வச்சா மட்டும் மறந்து போகும். அப்ப என்னாச்சு இருங்க இருங்க. அப்ப என்ன நடந்ததுன்னா, யசோதாமா வந்து இங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க, அடுப்புல உள்ள பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் யசோதாமா ஞாபகம் வச்சுட்டு அடுப்புல பால் வச்சிருந்தேன், குழந்தை கீழே விட்டாங்க. குழந்தை கீழே விட்டுட்டு ஓடி போய் அடுப்புல உள்ள பாலை அணைக்கிறதுக்காக. அப்ப ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க பாருங்க, ஆச்சாரியர்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஆன்மீக லோகத்துல நடக்கிறது எல்லாமே பௌதிகமானதே இல்லை, அது எல்லாமே ஆன்மீகமானது. அந்த பால் நினைச்சுதான் அடுப்புல உள்ள பால். இனி எங்க கிருஷ்ணர் என்னைய குடிக்க போறாரு, யசோதாமா மடியில பால் குடிக்கிறாரு. யசோதாமா பாக்கியம் பண்ணவங்க ஹரே கிருஷ்ணா, யசோதாமா பாக்கியம் பண்ணவங்க. யசோதாமா மடியில கிருஷ்ணர் பால் குடிக்கிறாரு, இனி என்னை எல்லாம் கிருஷ்ணர் குடிக்க மாட்டாரு. அதனால நான் இந்த நெருப்புல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறேன். அந்த பால் என்ன நினைச்சுதான் அடுப்புல உள்ள பாலு, நான் கிருஷ்ணருடைய சேவைக்கு இருப்பேன்னு நினைச்சேன், கிருஷ்ணர் என்ன டேஸ்ட் பண்ண மாட்டாரு, கிருஷ்ணர் என்ன சுவைக்க மாட்டாரு, அதனால நான் ஏன் இருக்கணும், அதனால இந்த நெருப்புல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம். அப்ப ஒரு பக்தர் வந்து சேவை கிடைக்கலன்னு போகும்போது யசோதாமா போய் காப்பாத்துறாங்க, இரு நான் இருக்கேன், உனக்கு சர்வீஸ் உண்டு, உனக்கு சேவை உண்டு, நீ எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு ஓடி வந்து காப்பாத்திட்ட. இந்த காப்பாத்துனத அவங்களுக்குள்ள அன்பு இருக்கு, அந்த பாலு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்னு அது நினைச்சிட்டு இருக்கு. யசோதாமா போய் காப்பாத்திட்டாங்க. கிருஷ்ணருக்கு கோபம் இருந்துச்சு, என்ன கூட உனக்கு அடுப்புல உள்ள பால் தான் முக்கியமா போச்சேன், நான் பால் குடிச்சிட்டு இருந்தேன், என்ன கீழே விட்டுட்டு உனக்கு அடுப்புல உள்ள பால் தான் முக்கியமா போச்சா. கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாரு, கோவம் வந்து பார்த்தாங்க யசோதாமா வெண்ண தாலி எல்லாம் மேல வச்சிருக்காரு, தயிர் பானை வெண்ண தாலி, உட்டார் ஒட்டி கல் எடுத்து பட்டார் பானை எல்லாம் உடஞ்சி வெண்ணையெல்லாம் கீழே சிந்தி தயிர் எல்லாம் கீழே போய் அந்த இடமே மிஸ் ஆயிடுச்சு. அந்த இடமே என்ன ஆயிடுச்சு, உள்ள மிஸ். யசோதாமா வந்து பாக்குறாங்க, உள்ள வெண்ணையும் தைரியமா கிடைக்கும், ஆளை காணும், ஆள் எஸ்கேப், ஆள் ஓடிட்டாரு. ஏன்னா தெரிஞ்சு போச்சு, யசோதாமா கையில மாட்டினோம் அவ்வளவுதான், பின்னிடுவாங்க, ஓடி இருக்காரு. இப்ப என் கிருஷ்ணர் என்ன நினைச்சிட்டாரு, யசோதாமா என்ன எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாக்கலாம், எப்படி கண்டுபிடிச்சாங்க. கிருஷ்ணர் வந்து ஓடிட்டாரு, அந்த வெண்ண தாலியெல்லாம் உடச்சி வச்சுட்டு கிருஷ்ணர் ஓடிட்டாரு. யசோதாமா கிருஷ்ணர் இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிச்சாங்க, வாசம் இல்ல, கோகுலாஷ்டமிக்கு வீட்டுல, கோகுலாஷ்டமிக்கு வீட்டுல பாதம் போறோம். ஏன் வீட்டுல பாதம் போறோம், கிருஷ்ணர் அந்த தயிர் மேல நடந்து அந்த பாதம் பூரா வீட்டுல சூடாயிடுச்சு. யசோதாமா ட்ரேஸ் பண்ணிட்டே போனா
பக்கத்து ரூம்ல வெண்ணெய் வச்சிருக்காங்க, அத மரஜாமால கீழே போட்டு அது மேல ஏறி அந்த வெண்ணெய் எடுத்து குரங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த குரங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஓரக்கல்ல பாத்துட்டு இருக்காரு யசோதாமா வராங்களே. கிருஷ்ணன் என்ன பண்றாரு, ஓரக்கல்ல பாக்குறாங்க யசோதாமா வந்துட்டு இருக்காங்களே. யசோதாமா கையில உள்ள யசோதாமா பார்த்த உடனே, யசோதாமா பார்த்த உடனே குரங்கு எல்லாம் தெரிச்சிருச்சு, குரங்கு எல்லாம் தெரிச்சு ஓடிடுச்சு. கிருஷ்ணா பார்த்தாரு, யசோதாமா பார்த்த உடனே அவர் இறங்கி போட ஆரம்பிச்சு. கிருஷ்ணா இறங்கி ஓடுற, யசோதாமா கையில் உள்ள பெரம்ப பார்த்த உடனே, கிருஷ்ணா யசோதாமா கையில் உள்ள பெரம்ப பார்த்த உடனே அவர் இறங்கி ஓடுறாரு. யசோதாமா துரத்திக்கிட்டே போறாங்க, ஒரு நாள் பிடிக்க முடியல, மூச்சு வாங்குது. சின்ன குழந்தைதான் அவளை பிடிக்க, யாரால கிருஷ்ணர் பிடிக்க முடியும்? கொஞ்ச நேரம் முடி பேசணும், யோகிகள் ஞானிகளாலே கிருஷ்ணர் பிடிக்க முடியாது. ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு தவம் பண்றாங்க, காட்டுல போய் தவம் பண்றாங்க, பிடிக்க முடியல. அந்த கிருஷ்ணரை யசோதாமா பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. உடம்பெல்லாம் வேர்த்து போய், முத்து முத்தா வேர்வையெல்லாம் வந்து, தலையில் உள்ள பூவெல்லாம் சிதறி போய், அதை கூட ஆச்சாரியர் சொல்றாங்க. ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, முன்ன ஆச்சாரியர்லாம் யசோதாமாவோட தலையில் உள்ள பூ மாலதி ஃப்ளவர்ஸ், இந்த மாலதி பூன்னு சொல்லுவோம் தமிழ்ல, வந்து மல்லிப்பூ ஜாதி பூ எல்லாம் இருக்கும், மனமா இருக்கும். அந்த பூ நினைச்சுதான் யசோதாமா கூட கோஆபரேட் பண்ணவே கூடாது. அவன் வந்து கிருஷ்ணரை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால அவன் தலையில இருக்க மாட்டேன், கீழே விழுந்துருவேன் அப்படின்னு. இந்த மல்லிப்பூலாம் அந்த மாலதி பூலாம் கீழே விழுந்துருச்சு. சில பூ என்ன நினைச்சுதான், நான் அவன் தலையிலே உட்காந்து பாரமா இருப்பேன், அவனால ஓட முடியாது, பிடிக்க முடியாது. நான் தலையிலே உட்காந்துட்டு பாரமா இருப்பேன், அவன் எப்படி பிடிக்கிறாங்க பாத்திரலாம் அப்படி ரொம்ப அன்பான நிலை. ஸோ யசோதாமா ஓடி போய் பிடிக்க முடியாம சோர்வு ஆயிட்டாங்க. கிருஷ்ணர் திரும்பி பார்த்தாங்க, சரி பாவம் அம்மா ரொம்ப சோர்வு ஆயிட்டாங்க, மாட்டிக்கோங்க என்னதான் செய்யறாங்க பார்க்கலாம் அப்படின்னு அவரா மாட்டிக்கிட்டார். யசோதாமாவோட அன்புக்கு கிருஷ்ணர் மாட்டிக்கிட்டார், இல்லாட்டி கிருஷ்ணரை பிடிக்க முடியாது. சரி, யசோதாமா பிடிச்சவங்க அவங்களும் பண்ற மாதிரி இல்லை, டேய் நீ இவ்வளவு குறும்பு பண்ணிட்டே இல்ல, உன்னை சும்மா விடமாட்டேன், உன்னை ஒரு உரல்ல கட்டி போட்டுறேன், இந்த உரல் தானே உனக்கு உதவி பண்ணுச்சு, உன்னோட கூட்டாளி. கூட்டாளி யாரு? உரல். அந்த உரலை கவுத்து அது மேல ஏறி, அப்ப நீங்க ரெண்டு பேரும் கூட்டாளி தானே, ரெண்டு பேரும் சேர்த்து கட்டி வச்சார் அப்படின்னு சொல்லி உரல்ல கட்டி போலாம். கயிறு எடுத்துட்டு வந்தா கயிறு பத்த மாட்டேங்க, வீட்டுல உள்ள கயிறு எல்லாம் எடுத்து முடிச்சு போட்டா பத்த மாட்டேங்க. எல்லா கயிறும் கொண்டு வந்து யசோதமா முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு டயர்டாயி போனாங்க. ஏன் கயிறு பத்தல? யசோதாமா தான் கிருஷ்ணுடைய ஓடி இடுப்புல ஒட்டியான போட்டு விடுறாங்க, அந்த தங்க சங்கிலி போட்டு விட்டுருக்காங்க, அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு உரலை கட்ட முடியல அவங்கள, கிருஷ்ணரை யசோதாமனால உரலை கட்ட முடியல. ஏன்? கிருஷ்ணரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, கிருஷ்ணர் யாரும் கட்டி போட முடியாது, ஆனா யசோதாமா முயற்சி பண்றாங்க. அப்போ ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, கிருஷ்ணரை சொந்த முயற்சியாலாம் பிடிக்க முடியாது, நம்ம முயற்சி பண்ணாலும் கிருஷ்ணருடைய கருணை இருக்கு. கடவுளை நான் உணர்ந்து முயற்சி பண்றேன், நான் உண்மையா முயற்சி பண்ணா கிருஷ்ணருடைய அனுகிரகம் இருந்தா தான் என்னால உணர முடியும். என்னுடைய முயற்சி கிருஷ்ணருடைய கருணை. யசோதம்மா விடா முயற்சி. அப்புறம் என்னாச்சு, பக்கத்துல இருக்க கோபிகள் எல்லாம் வந்தாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிற கோபிகள் எல்லாம் வந்தாங்க. அவங்க யசோதா யசோதா என்ன நடக்குதுங்க, அதை ஏன் கேக்குற, இந்த பையனை என்னால கட்டவே முடியல, காலையில இருந்து போராடுறேன், சரி என்ன பிரச்சனை, கயிறு பத்த மாட்டேங்குது, அவ்வளவுதானே நாங்க போய் எடுத்துட்டு வரணும். அந்த கோகுலத்துல இருக்கிற எல்லா கயிறும் வந்துருச்சு, கோகுலத்துல இருக்கிற எல்லா கயிறும் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு அவங்க கட்ட பாக்குறாங்க, கட்ட முடியல, ரெண்டு அங்குலம் பத்தல. ரெண்டு அங்குலம் என்னது, யசோதாமோட முயற்சி கிருஷ்ணாவுடைய கருணை. அப்ப கடவுளை நான் உணரணும்னா, கடவுளை நான் உணரணும்னா என்னுடைய முயற்சி, உண்மையாலுமே நான் கடவுளை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கடவுளுடைய கருணை, பகவானுடைய கருணை. அப்புறம் ஒரு வழியா கட்டி வச்சுட்டாங்க, ஒரு வழியா அப்படியே அந்த பையனை கட்டியாச்சு, அது கிருஷ்ணருடைய அனுகிரகத்தினால கட்டிட்டு, சரி இவன் என்ன பண்ணிட்டு போறான் அப்படின்னு அவங்க வேலையை பார்க்க போனாங்க. இனிதான் கிருஷ்ணருடைய வேலை ஆரம்பம். அவர் நினைச்சாரு, ஓ என்னை கத்தி போட்டுட்டீங்களா, நான் ஒண்ணு பண்ண மாட்டேன்னு நினைச்சீங்களா, அந்த உரலை இழுத்து இழுத்து அந்த வீட்டு முற்றத்துல வந்தா அங்க என்ன நடந்தது தெரியுங்களா, வீட்டு முற்றத்துல ரெண்டு பெரிய அர்ஜுன மரம் நிக்கு, பெரிய மரம், அர்ஜுன யவால மரம். அந்த ரெண்டு மரம் யாரு, ரெண்டு பசங்க, குபேரனுடைய ரெண்டு பசங்க மரமா நிக்கிறாங்க, நலகுவேரன் மணிக்கிரீவன். ஆக ஒரு நாள் நாரதனுடைய சாபத்து காலம், நாரத முனிவர் அப்படியே காட்டுல வந்து நிற்கும் போது இந்த குபேரனுடைய பசங்க நல்லா குடிச்சிட்டு சோமபானெல்லாம் அரிசி பருகிட்டு பெண்களோடு அப்படியே அந்த குளத்துல விளையாடிட்டு இருக்காங்க, ட்ரெஸ் ஒன்றும் போடல, ஆடையே இல்லாம விளையாடிட்டு இருக்காங்க.
அப்ப என்னாச்சு, நாரதருக்கு அவங்க மேல கோவம் வருது. நாரதர் மாதிரி பக்தருக்கு கோவம் வருதுன்னா அது அவங்களுடைய நன்மையில தான் முடியும். ஏன்னா அவங்க அவ்வளவு சீக்கிரம் யார் மேலேயும் கோவப்பட மாட்டாங்க. அப்படி கோவப்பட்டாலும் அது கருணையாக தான் இருக்கும். நாரதர் பார்த்தாங்க, இந்த குபேரனுடைய பசங்க தங்களோட உயர்ந்த குல பிறப்புனாலதான் இப்படி வந்து கர்வம் கொண்டிருக்கோம். நான் குபேரனோட பசங்க, நாங்க பெரிய செல்வந்தர்கள், நாங்க எப்படி வேணாலும் இருப்போம் அப்படின்னு அவங்க கருவம் கொண்டிருக்காங்க. அவங்க நல்ல பாடம் போட்டு அவங்க ட்ரெஸ் ஒன்றும் போடாம இருக்காங்க. அதனால அவங்க மரமா போகட்டும். இந்த மரம் பார்த்துருக்கீங்களா, மரத்துல இருக்கிற மேல உள்ள ஸ்கிரீன் உறிஞ்சி வந்துட்டு மரத்துக்கு வந்து மேல அந்த பட்டை வந்து இருக்க பிடிக்க அது உறிஞ்சி வந்துட்டே இருக்கு. அது மாதிரி யாராவது ட்ரெஸ் இல்லாம இருக்குன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அடுத்த பிறவில மரமா போயிடும். அதனால இனி எதிர்காலத்துல நமக்கு நிறைய மரம் தேவைப்படும் நினைக்கிறேன். நிறைய மரம் இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாம் இருக்கிற மரத்தை பூரா வெட்டிட்டாங்க, இருக்கிற மரத்தை பூரா வெட்டிட்டாங்க. அதனால கவலைப்பட வேண்டாம், ஐயோ எல்லா மரம் போயிடுச்சு. அதே சமயம் நிறைய பேர் அரைகுறை ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க மரமா போகும். அதனால மரம் இனி ஃபியூச்சர்ல நிறைய வரும். அதனால பயந்துக்க வேண்டும். சினிமா நடிகர்கள், மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க, பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அரை ட்ரௌசரு அரை ட்ரௌசர் போடுறது, அந்த கொல்வாய் பிசாஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நீங்க பாத்துருங்க கொல்வாய் பிசாஸ் அந்த ஜெகன் மோகன், ஆமா, அதுல வந்து தொடையெல்லாம் தெரியுற மாதிரி ட்ரெஸ் போடுவோம். அந்த மாதிரிலாம் யாரும் ட்ரெஸ் போட்டாங்கன்னு என்ன வாங்க, அவங்க நெக்ஸ்ட் லைஃப்ல மர உடலுக்கு போவோம். அதனால ஃபியூச்சர்ல நமக்கு நிறைய மரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம கவலைப்படுவோம். அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த ரெண்டு பசங்களையும் குபேரனுடைய பசங்களை யசோதா நாரத முனிவர் சபிச்சுட்டா நீங்க மரமா போங்க. அவங்க மரமா போனால் எங்க நிக்கிறாங்க, யசோதாம்மா வீட்டுல நந்தகோபால வீட்டுல மரமா நிக்கிறாங்க. அப்ப கிருஷ்ணன் ஞாபகப்படுத்தினாரு, இது என் பக்தன் நாரதுடைய சாபத்துக்கு ஆளாயிருக்காங்க, இவங்க ரெண்டு பேரையும் நான் தான் விடுவிக்கணும், அவங்களை மோட்சம் கொடுக்கணும். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இந்த உரலை இழுத்து 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 மரத்துக்கு நடுவுல போறாரு. மரத்துக்கு நடுவுல போய் உரல் மாட்டி அவர் வரும்போது தொப்பின்னு மரம் முடிச்சு வேரோட மரம் சரிஞ்சு கீழே விழுந்து பெரிய சத்தம். அந்த மரத்துல இருந்து ரெண்டு அழகான தேவர், நலக்குவீரன் மணிக்கு அழகு சூரியனை போல பிரகாசிக்கிறார். ரெண்டு அழகான தேவர் அவங்க வந்து கிருஷ்ணரை துதித்து பாடி அவரை சுற்றி பலம் வந்து, கிருஷ்ணா உங்க மாதிரி உங்களுடைய தரிசனம் எங்க நாரதனுடைய கருணையில தான் கிடைச்சது, இல்லாட்டி எங்களை போல தேவர்களுக்கு கூட பாக்கி ஒண்ணு, தேவர் லோகத்துக்கும் கூட கிருஷ்ணரை தரிசனம் பண்ண முடியாது, தூய பக்தருடைய அனுகிரகம் இல்லைன்னா. நாரதனுடைய கருணையினாலதான் நாங்க உங்களை தரிசனம் பண்ண நேர்ந்தது, நாங்க செஞ்ச பாக்கியம் அப்படின்னு சுத்தி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க அவங்க தேவலோகத்துக்கு போனேன். யசோதாமா ஓடி வந்து பார்த்தா ரெண்டு மரம் முடிஞ்சு கீழே விழுந்துருக்கு, குழந்தை அங்க தவழ்ந்து விளையாடிட்டு. நந்தகோபர் வந்த, என்ன யாரு உன்னை இப்படி பண்ணா, கோபம் வரும், பயங்கர கோபம், உன்னை யாரு ஊர்ல கட்டி போட்டா. கிருஷ்ணர் சொல்றாரு, அம்மா தான் கட்டி வச்சா, நீ அம்மாட்ட போக மாட்டேன். சிலப்ப அம்மா அடிச்சுட்டா குழந்தை என்ன பண்ணும், அப்பாட்ட போய் அம்மாட்ட பேசாது, அம்மாட்ட போகாது, அப்பாட்ட அந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ற, இமிடேட் பண்றது. ஒரு சாதாரண குழந்தை அம்மா திட்டா என்ன பண்ணுவாங்க, போக மாட்டேன், பேச மாட்டேன், அப்பாட்ட போறேன், அப்பா அம்மா மோசம், என்ன அடிச்சிட்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அவங்க நந்தகோபர்கிட்ட போயிடு. நந்தகோபுரம் வந்து அப்படியே ரொம்ப நேரம் யசோதம்மா அழுதுட்டே இருக்காங்க. யசோதம்மா நினைக்கவே இல்லை இப்படி எல்லாம் நடக்கும். யசோதம்மாக்கு என்ன தெரியும், மரம் எல்லாம் முறிஞ்சு உள்ள போகுதுன்னு. அந்த லீலை கிருஷ்ணர் பண்ணது யசோதம்மாக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், கிருஷ்ணரை உரல கட்டி போட்டதுனால அந்த மாதிரில நடந்தது, அவனுக்கு எதாவது ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு அழறாங்க. இப்ப நந்தகோபுரம் சொன்னாரு, கிருஷ்ணா உனக்கு ஃபர்ஸ்டா யார்கிட்ட பால் குடிப்பேன், அம்மாட்ட குடிப்பேன், நீ அம்மாட்ட ஏன் பேச மாட்டேங்கிற, அம்மா அழுதுட்டே இருக்காங்க பாரு. அப்படி வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அப்பா மடியில இருந்து இறங்கி ஓடி போய் யசோதாம்மா மடியில, யசோதாம்மா மடியில போன உடனே யசோதாம்மாவுடைய மார்புல பால் சொல்லு, கிருஷ்ணர் பால் குடிச்சிட்டேன். இந்த லீலையெல்லாம் வந்து ரொம்ப அழகா இந்த மாதத்துலதான் நடந்தது, தாமவர மாதத்துல. இதுக்கு முன்னாடி இந்த நந்தகோபர் வர்றதுக்கு முன்னாடி பலராமர் நண்பர்கள்லாம் வந்தாங்க. பலராமர் பார்த்தாரு, ஏய் கிருஷ்ணா உன்னை யாரு கட்டி போட்டா, அது அம்மா தான் கட்டி போட்டா, அம்மாவுக்கு என்ன தைரியம் உன்னை கட்டி போடுறதுக்கு. அப்ப பலராமன் போய் யசோதாமன் கேட்டாங்க, உனக்கு என்ன தைரியம் இருந்தா கிருஷ்ணரை கட்டி போடுவேன், கிருஷ்ணர் யாரு தெரியுமா, யாரு கிருஷ்ணர், அவர் முழுமுதற் கடவுள், அவருக்கு இங்க என்ன வேலை, என்ன முழுமுதற் கடவுளுக்கு என் வீட்டுல என்ன வேலை, நீ நான் யாரு தெரியுமா, நான் அவருடைய அவதாரம், உனக்கு இங்க என்ன வேலை, என்ன உங்களுக்கு என்ன, நீங்க எல்லாம் கடவுளுடைய அவதாரம்னா உங்களுக்கு இங்க என்ன வேலை, என்ன போங்க போங்க, அதெல்லாம் ஒண்ணும் அவனால கழட்டி விட முடியாதுன்னு. பலராமரால கூட கிருஷ்ணரை வந்து, அப்போ பலராமருடைய அன்பை விட யசோதாவுடைய அன்பு உயர்ந்ததா இருக்கு. பலராமருக்கு கிருஷ்ணர் மேல எந்த மாதிரி அன்புனா ஒரு நட்பு ரீதியான அன்பு இருக்கு. ஆனா யசோதாமோடைய அன்பு தாய் அன்பு, அந்த தாயினுடைய அன்புக்கு முன்னாடி நட்பினுடைய அன்பு எல்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு. கோபர்களால கூட நண்பர்களால கூட கிருஷ்ணரை வந்து ஹெல்ப் பண்ண முடியல.
அவர் சொன்ன, ஐயோ எங்களால முடியாது, யசோதாம எங்களையும் கட்டி வச்சிருவாங்க போல இருக்கு. அதெல்லாம் அவங்க ஓடிட்டாங்க. யசோதாம பேசுற பேச்ச பார்த்தா எங்களையும் முடிச்சு ஒரு ஒரு உரலை கட்டி வச்சிருவாங்க, நாங்க ஓடுறோன்னு ஓடிட்டாங்க. அது மாதிரி யசோதா அன்புக்கு, யசோதாவுடைய தாய் அன்புக்கு நிகரான ஒரு அன்பு கிடையாது. அவ்வளவு உயர்ந்த அன்பு. இந்த மாதிரி இந்த தாமோதர லீலையில பகவானுடைய அற்புதமான லீலைகள், அன்பு பரிமாற்றங்கள், இதை படிக்கிறவங்க, பேசுறவங்க, கேட்கறவங்க, அந்த ஸ்லோகம் பாடுறவங்க எல்லாருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஓகே.